بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنبل سهودر لي ஈமான் ஏற்படுத்துகின்ற விளைவுகள் என்ன என்கின்ற ஒரு தலைப்பில் சில விஷயங்களை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, மார்க்க உரைகள், மார்க்க வழிகாட்டுதல்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே எமக்கு ஒரு உயிரோட்டம் தரக்கூடிய ஒரு அம்சம் என்று சொல்லலாம். காரணம், இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய விஷயங்களை வெறும் சடரீதியாக மட்டும், சடரீதியாக என்று சொன்னால் மெட்டீரியலிசம், வெறும் பொருளாதார நோக்கோடும் உலகத்திலே நாம் வாழ வேண்டும், வாழ்வதற்கு என்னென்ன வேண்டும், இதுதான் மெட்டீரியலிசம் என்றா சடரீதியான நோக்கு என்று சொல்லலாம். இந்த உலகத்தை வந்து சடரீதியாக நோக்குதல் அப்படின்னா நாம் வாழ வேண்டும், வாழ்வதற்கு என்னென்ன வேண்டும், இவ்வளோதான். இது மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்ற பார்வையில் தான் மார்க்க நம்பிக்கை இல்லாத, மறுமை நம்பிக்கை இல்லாத, இறைவனை பற்றிய நம்பிக்கை இல்லை, அல்லது இறைவனை பற்றிய நம்பிக்கை இருந்து பற்று இல்லாத, இப்படி வாழக்கூடிய மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இந்த உலகத்தை பற்றி உள்ள ஒரே பார்வை, நான் வாழ வேண்டும், வாழ்வதற்கு என்னென்ன வேணும், இது மட்டும்தான். அதனால் அவருக்கு நோய் வந்தாலும் அதனூடாகத்தான் நோயை பார்ப்பார். அவருக்கு லாபம் வந்தாலும் அதனூடாகத்தான் என்ன செய்வார், அந்த லாபத்தை பார்ப்பார். அவருக்கு வந்து என்னது ஒரு கஷ்டங்கள் வந்தால் அந்த கஷ்டத்தை கூட அந்த லாபத்தினூடாக, அந்த அதன் அதில் கிடைக்கக்கூடிய லொஸ்டினூடாகத்தான் என்ன செய்வார், இந்த உலகத்தை பார்ப்பார். ஏன்னா அவருடைய எய்மெல்லாம் என்ன, இந்த உலகத்தில் வாழணும், வாழ்கிறதுக்கு எனக்கு என்னென்ன வேணும், இந்த அடிப்படையில் தான் உலகத்தை பார்ப்பார்கள். அப்போ அந்த மாதிரி கட்டங்களில் என்ன நடக்கும் என்று சொன்னால், நாம் உலகத்தில் வந்து நிறைய ஒரு முன்னேற்றம் அடைந்த நபர்களாக இருப்போம், நிறைய வந்து அதாவது எவ்வளோ தரமான ஆட்களாக இருப்போம், அல்லது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு போதுமான அளவுக்கு சிலரி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் அதுக்கு அல்லது ஒன்றுமே இல்லை, நம்ம உலகத்துக்காக வேண்டியே நமது முழு முயற்சியை கொடுத்து கொண்டிருப்பவர்களாக இருப்போம். இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட நம்ம இந்த அடிப்படையில் பார்க்கிற நேரத்தில் என்ன நடக்கும் என்று சொன்னால், நம்மளுக்கு தெரியாமலேயே நாங்கள் உல ரீதியாக பலகீனப்பட்டு கொண்டு போவோம். எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் என்ன செய்வோம், உலக ரீதியாக வந்து கொஞ்சம் ஒரு பலகீனத்தை அடைந்து கொண்டே போவோம். ஏன், நம்ம எல்லா விஷயத்தையும் பார்ப்பது இந்த அடிப்படையில் தான். இந்த விஷயத்தை எல்லா விதங்களையும் அந்த அடிப்படையில் பார்க்குற நேரத்தில் இந்த உலகம் அதுக்கேற்ற மாதிரி டெவலப் ஆகிக்கொண்டே இருக்குமெண்டா நம்ம சோர்வடைய மாட்டோம். இந்த உலகம் நம்ம எப்படி நினைக்கிறோமோ, இந்த உலகம் நம்மளுக்கு உலகம் வேணும், இந்த வாழ்க்கைக்கு உலகம் வேணும், அதுதான் எனது லட்சியம், இது மட்டும்தான் நம்ம வாழ்க்கை என்று மாதிரி நம்ம பார்க்குற நேரத்தில் உலகமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுமாக இருந்தால் மன நிம்மதியெல்லாம் குறையாது. உலகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு என்ன, இந்த உலகம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டே போகும், உங்களுக்கு மைனஸே வராது, அப்படின்னு இருந்தால் நம்மளுக்கு என்ன செய்யாது, பிரச்சனை வராது. ஆனால் உலகத்துடைய இயல்பு அப்படி இல்லை, அல்லாஹு தஆலா இந்த உலகத்துடைய இயல்பை அப்படி படைக்கவில்லை. உலகத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான்னு சொன்னால், நீங்கள் ஒரு ப்ளஸ் அடைஞ்சிங்கன்னா ஒரு மைனஸை வச்சுக்கிறான், ஒரு ப்ளஸ் அடைஞ்சிங்கன்னு சொன்னால் ஒரு மைனஸ் உங்களை எங்கே வந்து தட்டும், சரியா? தொடர்ந்து ப்ளஸ்ஸே தான் இந்த உலகம் என்று அல்லாஹு தஆலா வைத்திருந்தால் மரணம் மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ள ஒரு மைனஸ், மற்றது எல்லாமே இந்த உலகத்தில் என்னது எல்லாம் எங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும், ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் என்று ஒரு விதி வைத்திருந்தால், நீங்கள் இந்த உலகத்தில் வந்து ஈமானை பற்றி கூட என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்படாமல் மறுமையெல்லாம் வாழ்ந்துட்டு போயிடுவீங்க. இயல்பாகவே எங்களுக்கு அந்த யோசனை வராது. என்ன காரணம், நம்மளுக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது, மரணம் மட்டும்தான். அதுக்கு இடையில் எந்த விதமாகவும் நம்மளோட வாழ்க்கையை எதுவும் பாதிக்காது என்ன, அப்படி போய்கொண்டே இருக்கலாம்.
ஆனா அல்லாஹு தஆலா என்ன சொல்லிட்டான்னு சொன்னா, அப்படி இந்த உலகத்தை நான் வைக்கவில்லை, இந்த உலகத்தை நான் அப்படி வைக்கல. யார் யார் வரைக்கும் வைக்கல? நம்ம இந்த உலகத்துல எவன் நிம்மதி அடைஞ்சிருப்பான்னு நினைக்கிறோமோ, நம்ம யாரை நினைப்போம்? நம்மளுக்கு மேலுள்ள எல்லாரும் எப்படி நினைப்போம்? நல்ல நிம்மதி ஆகிக்கிறான்னு. நம்மளை விட ஒரு 1000 ரியால் அவனுக்கு கூடையாக இருந்தால் அவன் கொஞ்சம் நிம்மதி ஆகிக்கிறான்னு தான் நம்ம நினைக்கிறோம். நம்மளுக்கு 3000 ரியால் சிலர் என்ன வைங்க, இன்னொருத்த 5000 இருக்கிறான்னா நம்ம என்ன நினைப்போம்? அவன் நிம்மதி ஆகிக்கிறான். 5000 உள்ள நினைக்கிறான், 7000 உள்ள நிம்மதி ஆகிக்கிறான், 7000 உள்ள 9000, அப்படி 100,000, 1 crore வரைக்கும் இதான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். கீழே உள்ளோ மேலுள்ளோ நிம்மதி ஆகிக்கிறேன் நினைக்கிறது. இந்த சிந்தனை போக்கு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோன்னு சொன்னால், உச்சகட்டத்தை அடைந்தவனாக இருந்தாலும் இந்த உலகத்தில் என்ன செய்கிறான்னு சொன்னால், இறைவன் மைனஸை வச்சுக்கிறான். மைனஸை வைத்திருப்பதனால என்றைக்கும் மனிதன் ஒரு முடிவுக்கு வரையல. அது எப்படி நான் திருப்தி ஆகிக்கிறேன், நான் நன்றாக இருக்கிறேன் என்ற முடிவுக்கு உங்களுக்கு ஒரு நாளும் வர முடியாது. இந்த முடிவுக்கு வராத இந்த பகுதி இருக்குதே, நம்மளை மனதில் எப்பயுமே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு, நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கும். நீங்கள் யாரோடய அது பேச மாட்டீங்க, மனைவியோட பேசலாம், நெருங்கியவர்களோட பேசியிருக்கலாம், ஆனால் ஒரு இருந்துட்டீங்க, ஏன்னா திருப்தியின்மையோடு இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில். என்னடா எப்படி இருந்தாலும் சரி, நாட்டில் இருந்தால் சேஞ்ச் ஆகும்னு நினச்சோம், அது நடக்கலை. சரி இங்கே வந்தோம், இப்போ இங்கேயுமே என்ன செய்யலை, அது நடக்கலை. இவ்வளோ நாளும் இப்படியே போயிட்டு இது எப்போ முடியும்? என்னமோ ஒரு இப்போ நம்ம ஒழுங்காக சம்பாதிக்கலையோ, இப்படி வந்து நம்ம எதில் பார்க்குறோம்? வாழணும், வாழ்வதற்கு என்ன வேண்டும் என்ன கோணத்தாலேயே அது அணுகிற நேரத்தில் நம்மளுக்கு என்ன செய்யும்? ஒரு நிம்மதியின்மையோடு இருந்து கொண்டே இருக்கும். இதை எப்படி இல்லாமலாக்குற சிந்தனையில் நம்ம வாழ்ந்து கொண்டே இருப்போம். அது அதில் நடக்கும், இதில் நடக்கும், அதில் நடக்கும் போ பார்த்தா, ஆனால் அது நடந்திருக்காது. என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இந்த பகுதி இருக்குதே இதுக்கு ஆறுதலும் ஒத்தடமும் எப்போ கிடைக்கும் என்று தெரியுமா? இந்த உலக வாழ்க்கையை நாம் வாழணும், வாழ்வதற்கு என்ன வேண்டும் என்று பார்க்காமல், ஈமானின் ஊடாக மட்டும் நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிங்க சொன்னால், நீ நிறைய இடங்களில் பாதிப்பு நஷ்டம் என்று நினச்சதெல்லாம் ப்ளஸ்ஸாக பார்ப்பீங்க. நிறைய இடங்களில் இதெல்லாம் ஒன்றும் இல்லை நஷ்டம் அப்படியே நினச்சிட்டீங்களே, அந்த இடங்களை எப்படி பார்ப்பீங்கன்னு சொன்னால், அட இதில் இவ்வளோ ஒரு நலவு இருக்குதா, ஹயர் இருக்குதா என்றது உங்களுக்கு வழங்க. நான் கற்பனையில் சொல்லலை, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லலை, உண்மை. நான் உங்களுக்கு சில உதாரணங்களை இப்போ சொல்கிறேன், சரியா? அந்த அடிப்படையில் உங்களுக்கு என்ன செய்யும் இந்த உலகம் விளங்க ஆரம்பிக்கும். இது மெஞ்ஞானவும் அல்ல, உலகத்தையே துறந்த மெஞ்ஞானவும் அல்ல, உண்மை. இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு, இறைவனை நம்பி செயல்படக்கூடியவர்களுக்கு மட்டும் இறைவன் காட்டக்கூடிய ஒரு அம்சம், இறைவன் காட்டக்கூடிய ஒரு அம்சம். இப்போ அல்லாஹு தஆலா சொல்கிறான், சொர்க்கத்தை பற்றி சொல்கிற நேரத்தில் அவள் அறையை பற்றி சொல்கிற, பாத்தினுஹு ஃபீஹி ரஹ்மா வலாஹிருஹு மின் கிபலிஹில் அதாப். உள்ளே பார்த்தீங்கன்னா ரஹமத்து, வெளியேந்து பார்த்தீங்கன்னா அதாப்ன்றான்லாம். வெளியேந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாபு அப்படின்னு சொல்கிறான். அது என்னன்னா, நட்டு வெயிலில், கட்டுமையான வெயிலில் நடு ரோட்டில் ஒரு கார் போனால் வெயிலில் இருக்கிறவன் என்ன யோசிப்பான்? இவ்வளோ தகரத்துக்குள்ளே குந்திட்டு போகிறானே, எப்படி இவனுக்கு வேர்வையாக இருக்கேன்னு சொல்லி. ஆனால் உள்ளுக்கு அவன் எதில் போகிறான்? ஏசியில் போகிறான். இதே தான் மார்க்க ரீதியாக நீங்கள் வெளியிருந்து பார்க்குற நேரத்தில் அநியாயமாக வாழ்க்கையை தொலைச்சிட்டு விளங்கிட்டா, அநியாயமாக நஷ்டம், இவ்வளோ பெரிய ஒரு லாபம், 1 crore அவன் அதை கையில் வச்சுருந்தான், ஹராமாக ஹராமெடுத்துக்கான்னு விட்டுட்டுக்கிறார். இப்படி என்ற பார்வை என்ன செய்யும்? வெளியே இருக்கேன், சரி அல்லாஹ் பாவம் மன்னிப்பானா இல்லையா, தௌபா செஞ்சிட வேண்டியதான். அதுக்கு பிறகு இப்படியான சிந்தனையெல்லாம் என்ன செய்யும்? வெளியிருந்து பார்க்குற நேரத்தில் வரும். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் ஈமானிய வாழ்க்கை, இது எந்த அளவுக்கு இப்படி இப்படி பிரிக்கலை, எந்த அளவுக்கு ஈமானோட நெருங்கலைங்களோ அந்த அளவுக்கு இந்த மனோநிலை உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே வரும். எந்த உச்சமே நீங்கள் உச்சகட்டமாக நெருங்கினீங்களா, இன்னொரு உச்சகட்டமாக உங்களுக்கு என்ன செய்யும்? நீங்கள் ஒரு புதினமான ஒரு நிம்மதி என்ன செய்வீர்கள், அதில் அடைவீர்கள். எனவே தான் நான் என்ன சொல்லவாருன்னு சொன்னால், ஈமானிய ரீதியாக இந்த உலகத்தை பார்ப்பது, இந்த மெட்டீரியலிச பார்வைக்கு சடத்துவ பார்வை, சட ரீதியான பார்வை, இதுலேருந்து நம்ம தூரமாயிரும். சட ரீதியாகத்தான் இந்த உலகத்தை பார்க்குறாங்க. பாருங்கள், ஒரு மூமினுடைய விஷயத்தில் எதுவாக இருந்தாலும், அதாவது எதுவாக இருந்தாலும் சட ரீதியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மூமின் ஒரு உலக வாழ்க்கையை எடுத்துக்கினீங்கன்னு சொன்னால், அவனோட ஒவ்வொரு அம்சத்துலேயும் அவனுக்கு என்னென்ன பிரயோஜனம் இருக்குது, நான் உலகத்திலேயே தான் பார்க்குறான். ஆனால் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு இன்சிடெண்ட்லையும் அவனுக்கு ஒரு ஈமானிய பார்வை அதில் இருக்கும். இஸ்லாமே சொல்லித்தருது, நீ இதை இப்படி தான் பார்க்கணும், இந்த பிரச்சனை இப்படி தான் பார்க்கணும், இந்த பிரச்சனை இப்படி தான் பார்க்கணும் சொல்லித்தருது. அந்த பார்வையில் பார்க்குற நேரத்தில் தற்காலிகமாக அது லொஜிக்கல் இல்லை, தற்காலிகமாக அது வந்து ஒரு லொஜிக்கலான ஒரு பார்வை கிடையாது, சரியா? அது தற்காலிகமாக அது லொஜிக்கலான ஒரு பார்வை கிடையாது, தற்காலிகமாக அது லொஜிக்கலான ஒரு பார்வை அல்லது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் அதில் ஈமான் இதோடு போனீங்கன்னா அவங்களுக்கு தான் வெற்றி. இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான அடிப்படைகள் நிறைய ஈமானிய அடிப்படைகள்.
இந்த ஆரம்ப ஒரு முன்னுரையோடு சம்மந்தப்பட்டதுனால முதலாவதே சொல்லிடுறேன். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? வல் ஆகிபத்து லில் முத்தகீன், வல் ஆகிபத்து லில் முத்தகீன். இறையச்சம் உடையவர்களுக்குத்தான் இறுதி முடிவு, இறையச்சம் உடையவர்களுக்குத்தான் இறுதி முடிவு. வல் ஆகிபத்து லித் தக்வா, இறையச்சம் உள்ளவர்களுக்குத்தான் இறுதி முடிவு, இறையச்சத்திற்குத்தான் இறுதி முடிவு. இப்படி என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், நிறைய குர்ஆனில் நிறைய நீங்கள் பார்க்கலாம். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், வலா உதுவான இல்லா அல தாலிமீன், நிறைய உரைகளை நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. வலைக்கம் சலாம். அப்போ இதை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், உலக ரீதியாக நீங்கள் எந்த இடத்துலையும் இந்த இடத்த மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்னதை கேட்டாலும் சரி, என்ன ஸ்பீச் கேட்டாலும், உலக தான தர்மத்திலே நீங்கள் முதலாவது நபராக இருந்தாலும், எவ்வளோ வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாலும், ஈமான் சம்பந்தமான சரியான பார்வை ஈமான வாழ்க்கைக்குள்ளே எடுக்காமல் அப்ளை பண்ணாமல் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வாழுவீங்க, வாழ்றதுல எந்த இதுவும் இருக்காது. ஆனால் நான் சொன்ன அந்த குறைபாடுன்ற ஒரு பகுதி இருக்குதானே, அது விரிவடைஞ்சுக்கிட்டே போகும். அது என்ன செய்யும், அது ஒரு விரிவடைஞ்சு மன நிம்மதியை உங்களுக்கு அப்படி இல்லாமக்கிட்டே போகும். இப்படி வளர்ந்து இப்போ அமெரிக்கா வெஸ்ட் வேர்ல்டு நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கு ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் முன்னேற்றத்தில், எப்படின்னா ரெண்டு நாட்டை சொல்கிறோம்னா நம்ம யாரை சொல்கிறோம், அமெரிக்கா யூகேன்றோம். ஏன்னா எங்களுக்கு கண்ணால் வளங்குறது ஒன்றே ஒன்று தான், அவன் வளர்ந்துக்கிற வளப்பு, அவன் எங்கே போகிறான், அவன்ட்டு டெவலப்மெண்ட் என்ன, இதுதான் நம்மளோட பார்வை. வாழ வேண்டும், வாழ்வதற்கு என்ன வேண்டும், அது புள்ள எங்கே இருக்குது, அமெரிக்காவில் யூகேயில் இருக்கேன்னா நம்ம நினச்சிட்டிருக்கிறோம். சரியா, அப்படி ஒரு தோற்றத்தை உலகத்துக்கு என்ன செஞ்சுக்கிறான், ஏற்படுத்தி இருக்கிறான். இப்போ அவனுக்கு ஏற்பட்ட உண்மையான பிரச்சனை என்ன, சும்மா கற்பனை இல்லை, கற்பனையில் நிறைய சொல்லுவாங்க விளங்கிட்டா, இதெல்லாம் யூதர்களுடைய சதி, ஒரு டிஷர்ட் அடித்தாலும் யூதர்களுடைய சதி என்றுவாங்க, அவனுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்காது. சரியா, அதை நான் சொல்லலை. ஆனால் உண்மையிலேயே அமெரிக்கா யூகே என்ற அந்த நாடுகள் இன்றைக்குள்ள முக்கியமான பிரச்சனைகள் உண்டு என்ன, இந்த மன நிம்மதியின்மை. விளங்கிட்டா, மன நிம்மதியின்மைன்றது அங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அதுக்காக வேண்டி அங்கே வளர்ந்துட்டு வரக்கூடிய, மிகவும் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய, அதாவது எதெல்லாம் உளவியல் சார்ந்த செய்திகளோ அதெல்லாம் நிறைய வளர்ந்துட்டு வரும். உளவியல் சார்ந்த செய்தி சிறந்த, ஏன் அவனுக்கு வந்து அதோடைய தீர்வு எங்கேன்னு தெரியாது, அவருடைய தீர்வு எங்கேன்னு தெரியாது. உலகத்தில் எதை உச்சகட்டமாக அனுபவிக்கணும் அதெல்லாம் அவன் அனுபவிச்சுட்டான், இன்பத்தை எதெல்லாம் அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அவன் அனுபவிச்சுட்டான். இந்த உலகத்துலேயே தான் அவனுக்கு அப்பர் லிமிட்ஸ், அந்த லிமிட் முடிஞ்சுது. இப்போ அவனுக்கு வந்து அது கிடைக்கல, அவன் எதை தேடிக்கின்றிருந்தானோ அது கிடைக்கல, அதனால் அவன் பார்க்குறான் கவுன்சிலிங் மூலம் கிடைக்குமா இது, விளங்கிட்டான். இன்ன என்ன எதெல்லாம் என்னது, அதாவது உளவியல் சார்பான இதுகள் இருக்குதோ அதன் மூலம் கிடைக்குமா அப்படின்லாம் அவன் தேடுறான். ஆனால் அவனுக்கு இஸ்லாம் என்றது அவனுக்கு என்ன செய்யலை. சரியா, யார் விளங்கிச்சோ அவன் வந்துட்டான், வராதவனுக்கு இதில் தீர்வு இருக்கும்னு நினைக்கிற லெவலில் அவன் இல்லை. ஆனால் உண்மையை புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலா இதை ஞாமத்து என்று சொல்கிறான். இது வந்து அல்லாஹ் ஒன்றை ஞாமத்து என்று சொல்கிறான்டா, அது குறுகிய பார்வை அல்ல, அது ஒரு விருந்த பார்வை. அதனால் ஈமானிய காரியத்தோடு தான் இந்த உலகத்தை அணுகுவதென்பது உங்களுக்கு மறுமைக்கான பிரயோஜனம் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உங்களோட வாழ்க்கை சக்கரம் ஒழுங்காக போவதுக்குரிய முதல் அடிப்படையாக தான். உங்கள்கிட்ட பணம் இருந்ததோ இல்லையோ நம்ம எப்படி எதிர்பார்க்குறோம், நஷ்டமோ லாபமோ. இது மனைவிக்கு மட்டும் அந்த உபதேசம் சொல்லிக்கொள்வோம், ஜிபாரு நம்மளுக்கு இல்லாமையும் வரும் இருந்தும் வரும், நம்ம ஒழுங்காக இருந்துக்கலன்னு. ஆனால் நம்ம அல்லாஹ் அந்த உபதேசத்தை நம்மளுக்கு செய்கிறான், அதை ஏற்றுக்கல ரெடி இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், உனக்கு இல்லாமே ஆகிறாரு, அது ரெடி, நம்மளுக்கு எல்லாம் இருக்கணும். ஆனால் மனைவிக்கு என்ன அட்வைஸ், இருக்கிற காலம் வரும் இல்லாத காலம் வரும், நம்ம நடுநிலையாக தான் என்ன செய்யணும், போகணும்னு அங்கே சொல்லிடுறது. அதுதான் அல்லாஹ் எங்களுக்கு சொல்கிறான். ஆனால் எங்களுக்கு அதை என்ன செய்யலாது, வைத்துக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. அதுக்கான அந்த காரணி நம்மகிட்ட இல்லை, அந்த இடம் என்னது நம்மிடத்தில் இல்லாத அதற்கான காரணம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஈமானிய பார்வை, இந்த உலகத்தை நோக்கிய ஈமானிய பார்வை, ஈமான் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், ஈமானுடைய விளைவு என்பது நீங்கள் எப்பயும் எப்படி யோசிக்கக்கூடாதுண்டா, மறுமையில் ஒரு மோமினுடைய லட்சியம் மறுமை தானே, மறுமையில் சொர்க்கம் நரகத்துக்கு மட்டும்தான் இஸ்லாம் அதை சொல்லுகிறது நினைக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யார் இந்த உலகத்தில் ஈமான் கொண்டு இணை வைக்காமல் மறுமையை நம்பி வாழுகிறார்களோ, ல நுஹையன்னஹும் ஹயாத்தன் தய்யிபத்தன் ஃபித் துன்யா, முதலாவது அவர்களுக்கு சிறந்த வாழ்க்கையை நாங்கள் கொடுப்போம் இந்த உலகத்திலும் மறுமை நாளிலும். முதலாவது எங்க, இந்த உலகத்தில் ஹயாத்துன் தய்யிபா, சிறந்த வாழ்க்கை. எந்த அளவுக்கு நமது ஈமானிய கோளாறு வளர்ந்து போயிக்கேன்னு சொன்னால், சிறந்த வாழ்க்கை என்ற இறைவன் சொன்ன உடனே நம்மட கண்ணால் விளங்குறது ரெண்டு தட்டு, ரெண்டு மாடி பில்டிங், ரெண்டு தட்டு ஊடு தருவான் போலக்குது. விளங்கிட்டா, சிறந்த வாழ்க்கை அதுதான், ஒரு ப்ராடோ இருக்கும் போலக்கு, ஒரு ஜிஎம்சி இருக்கும் போலக்குது. விளங்கிட்டா, இதான் நம்மளுக்கு சிறந்த வாழ்க்கை. ஏன் நம்ம குர்ஆன் வசனத்தையே இப்போ அந்த அளவுக்கு விளங்க ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க, நாம் வாழ வேண்டும், வாழ்வதற்கு என்ன வேண்டும் என்ற அந்த மெட்டீரியலான பார்வை தான் குர்ஆன் தஃப்சீரில் அழகான வாழ்க்கை இறைவன் தருவேன்டா, நம்ம உடனே விளக்கு என்ன, வசதியான வாழ்க்கையை தருவான் போலக்குது, பெரிய தொழில் போலக்கு, நான் தான் தொழில் அமைச்சராகவும் போலக்குது, அதை தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் போலக்குது. ஆனால் நாங்கள் என்ன புரிஞ்சுக்கிறோம்,
அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நல்ல வாழ்க்கையை கொடுத்தான், ஆனால் அவர் ஏழை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த வாழ்க்கையை கொடுத்தான், ஆனால் அவர் ஏழை. அல்லாஹு தஆலா சொல்ற ஹயாத்தும் தையீபா என்ன தெரியுமா? மிக முக்கியம். சந்தோஷம் என்றால் என்ன? சந்தோஷம், சந்தோஷம் என்றால் என்ன? ஒரு நாள் உங்களுக்கு என்ன செய்யல, வெளியே தான் பொருட்கள் எல்லாம் நூறாக இருக்கும், ஆயிரம் வகையாக இருக்கும், ஆனால் உள்ளத்தில் ஏற்படுற அந்த விகிதாசாரமிக்குது அது உண்டு தான். சந்தோஷம்ன்றது இங்கே வித்தியாசப்படுத்தலாமா? உங்களுக்கு ஒரு வாகனம் கிடைக்கிது, சரியா? ஒரு நல்ல திருப்திகரமான மனத்துக்கு அமைதியான ஒரு மனைவி கிடைக்கிறான், நல்ல பொருளாதாரம் கிடைக்கிது, உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். இது என்ன, இதில் வித்தியாசப்படுதா? இல்லை, அது உண்டு தான். அது உங்களுக்கு என்ன கிடைச்சாலும் அது உண்டு தான். அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இல்லை. சாப்பாடு டேஸ்ட் மாதிரி விளங்குதா உங்களுக்கு? அது சாப்பாட்டில் வந்து இது வேறு டேஸ்ட், அது வேறு டேஸ்ட் விளங்குது. அதை தொட்டால் ஒரு டேஸ்ட் வரும், இதை தொட்டால் ஒரு டேஸ்ட் உங்களுக்கு விளங்குது. இது மாதிரியா சந்தோஷம்? இல்லை. சந்தோஷம் என்று நீங்கள் வார நேரத்தில் எது அடைஞ்சாலும் உண்டை தான் அடையிறீங்க. அதில் பாருங்க பாபம், உங்களுக்கு ஒரு 2000 ரியால் செலரிக்கு பதில் ஒருத்தர் 4000 தந்துட்டால் நீங்கள் முழு சந்தோஷமாக இருப்பீங்க. இதே தான் உங்களுக்கு 1 கோடி கிடைச்சாலும் உள்ளத்தில் ஏற்படுற விகிதா சார் கூடாது. நீங்கள் நினச்சிடக்கூடாது, அப்போ கூட சந்தோஷம் கிடைக்குதுண்டு, எனக்கு அளவிலா சந்தோஷம்னு நினச்சிடக்கூடாது. அது உங்களோட கஷ்டம் தீர்மானிக்குது. அதை தீர்மானிக்கிறது தெரியுமா? உங்களது கஷ்டம், உங்களது வறுமை, உங்களது ஏழ்மை, உங்களது அந்த சுமைகள் உங்களுக்கு அது தீர்மானிக்கும். 100 ரூபாய் கஷ்டத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தெரியும், 100 ரூபாய் ஒரு கோடியை விட பெருமதியாக இருந்த நிமிடங்கள் அவங்களோட வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும். இங்கே வந்து 1 லட்சம் கிடச்சிருக்கும், அது கணக்கே இல்லாத டைம் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும். எனவே சந்தோஷத்தை அளக்க முடியாது, வகைப்படுத்த முடியாது, அது ஒன்று தான். அதனால் ஹயாத்துன் தையீபா, நல்ல வாழ்க்கை என்பது ஏழ்மையிலும் கிடைக்கும், கஷ்டத்துலேயும் கிடைக்கும். அது என்ன, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, நிம்மதியாக இருப்பீங்க, அதை இறைவன் உங்களுக்கு தந்துடும். அதானே உங்களுக்கு தேவை? உங்களுக்கு வாழ்க்கையில் தேவை வாகனமாக சந்தோஷமாக. எல்லோரும் சொல்லுவோம் சந்தோஷம் தான், வாகனம் கிடச்சி உனக்கு சந்தோஷத்தை நான் வாங்கிக்கிறேன்டா எடுப்பீங்களா? எடுக்க மாட்டோம். அப்போ வாகனத்தையே இல்லாமல் இறைவன் அந்த சந்தோஷத்தை தான்டா போதுமா? போதும். அதைத்தானே கிடைக்கணும். நான் என்ன கேட்குறேன்டா, ரோட்டில் எத்தனையோ வாகனம் போகுது, சந்தோஷம் வருதா? ஏன் வருது இல்லை, அது ஏன்டே இல்லை, அதானே வருது இல்லை. ஒரு வாகனத்தை நிறுத்தி அது ஏண்டேன்ட்டு சந்தோஷம் என்னது? சைக்கோலஜிக்கலாக யோசிப்பாங்க, சும்மா யோசிச்சு பாருங்க, உலகத்தில் லாஜிக்காக யோசிச்சு பாருங்க. என்ன, ரெண்டுமே நீங்கள் கையில் சுமந்துட்டு இல்லை, ரெண்டும் வெளியே தான் இருக்குது. யாரோ ஒருத்தர் நைட்டோட தூக்கிட்டு போனால் அது இன்னொருத்தண்டதான். ஆனால் எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம்? உள்ளத்தில் ஒரு இடம் கூடுதே, இதை இறைவன் தந்துடுவான், இதை இறைவன் என்ன செய்வான், அதை தந்து விடுவான். இதெல்லாம் வெறும் தத்துவம் அல்ல, உண்மை அதுதான். தத்துவமாக நிறைய பேசலாம், ஸோ பொய்க்கு ஆறுதல் படுத்திட்டு வெளியே போனேன் நல்லா தான் இருந்து சொன்னது, ஆனால் வாழ்க்கைக்கு ஒத்து வராதுன்றதே அதல்ல. இது ஈமானிய விஷயங்கள் என்பதை பொறுத்தவரை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. அற்புதம் ஹயாத்துன் தையீபா, சிறந்த வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை அப்படி என்பது நம்ம இந்த உலகத்திலே ஒவ்வொரு கட்டத்திலும் இறைவன் இஸ்லாம் எங்களுக்கு சில வழிகளை காட்டுகிறது. அதில் ஈமானிய பார்வையில் பார்க்கணும். உதாரணம், ஈமானிய பார்வைக்கும் சடரீதியான பார்வைக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு நான் ரெண்டு மூணு உதாரணங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தருக்கு நோய் வருகிறது, இறை நம்பிக்கை இல்லை, மருமையை பற்றி நம்பிக்கை இல்லை, இவனுக்கு நோய் வருதுன்னா அவன் நோய் எப்படி பார்ப்பான்? அவன் என்ன பார்ப்பான்னா, உடம்புல நம்மளை கிருமியினோ தாக்கிக்க போலக்கு, நம்ம வந்து ஹைஜெனிக்காக இல்லை போலக்குது, ஏதோ ஒரு இடத்துல என்னது என்வாயன்மெண்ட் இதில் போகிறக்குது. இந்த நோய் வந்து இப்போ அவனுக்கு நோய் வந்து தான் இவனுக்கும் வந்தான், ஈமான் உள்ளவனுக்கும் வர இல்லாதவனுக்கும் வரும். அவனை மனநில இறங்கி எப்போ இந்த நோய் போகும், இது மட்டும்தான். ஏன்னா நோய் வந்து எல்லாருடைய பார்வையிலையும் அது அசௌகரியம் தான், மூமினுக்கும் அது அசௌகரியம் தான், காஃபிருக்கு அது அசௌகரியம் தான். அதனால் அவனுக்கு மனசுக்கு என்ன செய்யும், ஏன்னா அது மூமின் காஃபிர்னு பேச விரும்பல, இறை நம்பிக்கையில் குறைந்தவர்கள் இறை நம்பிக்கையில் கூடியவர்கள் எப்படியா எல்லாருக்கும் என்னது, அது அசௌகரியம் தான். அப்போ அசௌகரியம் என்று இருக்கிற நேரத்தில் அவன் அதை இல்லாமலாக்க தான் ட்ரை பண்ணுவான். சரி, என்ன தான் இல்லாமலாக்க முயற்சி செஞ்சாலும் இறைவன் அதுக்கு ஒரு பீரியட் வச்சிருப்பானா இல்லையா? எவ்வளவு பெரிய ஆரோக்கியத்தோடு உள்ளவனுக்கு அவன் மருந்து குடித்தாலும் அவனுக்கு ஒரு 3 நாள் இறைவன் வச்சிருப்பான். இந்த 3 நாளாக அந்த நோய் இருக்கும், அல்லது 1 நாளாக இருக்கும். இந்த 1 நாள் அவனோட மனது எப்படி இருக்கும், ஈமான் உள்ளவன மனது எப்படி இருக்கும், ஈமான் இல்லாமல் இருக்கும், ஈமா இறை வழிகாட்டலோடு செயல்படாதவன் மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த நிமிடத்தில் இது எப்போ போகும், போன பிறகு தான் நான் வேலையை ஸ்டார்ட் ஆகலாம், அதை ஸ்டார்ட் ஆகலாம் இப்படியெல்லாம் இருக்கும். இவனுக்கு வந்து அதால் எந்த பிரயோஜனம் இல்லை, அந்த நோயால் அவனுக்கு வாழ்க்கை பிந்திச்சனவன் கற்பனை பண்ணுவாளே தவிர அவனுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஒரு மீன் எப்படி கற்பனை பண்ணுவான் தெரியுமா? நோய் வந்துட்டு என்னோட பாவங்கள் மன்னிக்கப்படுது, முதலாவது விஷயம். நோய் அவனுக்கு 1 நாளில் போகுது, இவனுக்கு 1 நாளில் போகுது, 2 பேருக்கு 1 நாளில் தான் போகுது, 2 பேருக்கு அசௌகரியம் தான். ஆனால் உங்களோட பார்வை ஆன்மீக பார்வை, இறைவன் சொல்லுகின்ற பார்வை, மார்க்க பார்வைன்றதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு சரி, அது அல்லாஹ்வுத்தாலாவோட பாவத்தை மன்னிக்கிறதுக்காக வேண்டி நான் உணராத பாவங்கள் இருந்திருக்கும்,
அந்த பாவங்களை மன்னிப்பதற்காக இறைவன் என்ன செஞ்சுக்கிறான், இது தந்திக்கிறான். இது உங்களுக்கு ஏற்படுத்துகிற இன்னொரு விளைவு என்ன தெரியுமா, அங்கீகரிக்கப்படுகிறது. உங்களுக்கு வாழ்க்கையில் நெகட்டிவான உண்டை நீங்கள் அங்கீகரிச்சுக்கல்றீங்க. எதனால் அங்கீகரிக்கிறீங்க, பாவங்களை மன்னிப்பு. 75% உள்ளம் எதிர்க்கும் நோயை, 25% ஆறுதல் தந்துகின்றிருக்கும். என்ன ஆறுதல், உன்னோட பாவம் மன்னிக்கப்படுது, ஹைர் அல்ஹம்துலில்லா, இப்படி ஒன்று சொல்கிறீங்க. இது என்ன செய்யும் தெரியுமா, உங்களுக்கு அந்த ஒரு நாளை அவனை விட டிஃப்ரெண்ட் ஆக்கிரும். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா, இப்போ பாவம் மன்னிக்கப்படும் என்றது ஒரு பகுதி. இரண்டாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னால், அல்லாஹு தாலா நம்ம இந்த ஒரு நாள் ஆரோக்கியமாக இருந்திருந்தால் முழுமையாக நான் வெளியே போகுவேன், நிறைய உழைப்பேன், நிறையெல்லாம் செய்வேன். அதனால் நம்மளுக்கு வாழ்க்கையில் ஏதோ பாதிப்புகள் பலது என்னது வரவேண்டி இருந்திருக்கும். இறைவன் அவனது ரஹ்மத்தின் காரணமாக எப்பயும் மனிதன் நெகட்டிவாக ஒன்றை போட்டால் தான் நிற்பான், போகாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டான். சரியா, அங்கே போனவெல்லாம் சாகுறாண்டா தான் போக மாட்டான். இப்படியான ஒரு நெகட்டிவான ஒரு பாதிப்பை வச்சா தான், அந்த மனதில் பதிஞ்சா தான் அவனை செய்ய மாட்டான், செயல்பட மாட்டான். இறைவன் அப்படி உங்களை வீட்டில் வச்சுட்டான். இதனால் எனக்கு வரக்கூடிய எத்தனையோ பாதிப்புகளை விட்டு நான் என்ன செஞ்சிடுறேன், நான் வந்து என்னை அகற்றிக்கொள்கிறேன் என்ற மனோபாவத்தை என்ன செய்யும், உருவாக்கும். நீங்கள் இந்த அடிப்படையில் எல்லாம் யோசிப்பீங்க. யோசிக்க யோசிக்க உங்களுக்கு என்ன செய்யும் தெரியுமா, நீங்கள் அந்த அசௌகரியத்தில் தான் இருக்கிறீங்க, ஆனால் ஒரு மன நிம்மதி உங்களுக்கு என்ன செஞ்சிடும், அந்த இடத்துல கிடச்சிடும். அந்த கஷ்டங்களுக்கு மத்தியிலும் உங்களை அது இயக்கும். அன்புள்ள சகோதரர்களே, வாழ்க்கையில் எல்லாரும் சில கட்டங்களை சந்திச்சுப்பாங்க. என்னென்னா, தீர்வே இல்லாத கட்டங்கள். தீர்வு இருக்குது, ஈமானில் உள்ளவனுக்கு மட்டும் அந்த தீர்வு இருக்கும். என்ன தீர்வுண்டா, உதாரணமாக ஒரு கடன், பெரும் கடன் தொல்லை, நியாயமாக எடுத்த கடன் என்று, அல்லது நீங்கள் திருந்த புந்தி எடுத்த கடன் திருந்திய ஒரு உங்களை பாதிக்குது. நீங்கள் வெளியே சொன்னால் மான மரியாதை போகிற லெவல், இனி இல்லைன்ற லெவல்லையும் ஒத்த என்ன முடிவெடுப்பாண்டா, மனிதன் கௌரவத்துக்கு முன்னால் தோற்றுருவான். கௌரவத்துக்கு முன்னால் மனிதன் தோப்பான். எந்த அளவுக்கு தோப்பான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஒரு தடவை வந்து இந்த கட்டாரில் ஒரு அதாவது தீ விபத்து வந்தது. ஒருத்தர் வந்து ட்ரெஸ் இல்லாமல் இருந்துட்டார், எரிஞ்சிட்டு அந்த இதில் ஏதோ ஒரு காரணம், பாத்ரூம் என்னத்தோ என்னமோ காரணமாக அவர் இருந்துட்டார், ரூமில் தனியாக இருக்கிறவர் தானே, ஏதோ ஒரு காரணம் இருந்தார். ஆனால் ட்ரெஸ் எல்லாம் எரிஞ்சிட்டு எத்தனை பேர் கூப்பிட்டு, அவன் ஓடுறவங்க கூப்பிட்டு கூட அவன் ஓடலை, அவக்குள்ளே நின்ட்டான். ஓடுறதுக்கு மனசு வரலை. சரியா, ஏன் மனசு வரலைன்னா, ட்ரெஸ் இல்லாமல் வைக்கிறான், எரிஞ்சு என்னது மௌத்தாகிட்டார். சரியா, அவர் அங்கே ஓடிருக்கணும், ஆனால் அவரால் ஓட முடியவில்லை. ஏன்னா அவர் தப்ப வேறு மாதிரி தான் தப்பை நினைக்கிறார். ஆனால் அவர் மானம் கௌரவம். அப்போ மனிதனுக்கு இந்த இடம் இருக்குது, எது கௌரவம் என்கின்ற ஒரு பகுதி. இந்த அதாவது இந்த இந்த இடம், இந்த கௌரவம், மானம், மரியாதை, இந்த பகுதியை முழுக்கெல்லாம் மனிதன் தோத்துருவான். அதனால் தற்கொலை செஞ்சிடறான். அதனால் என்ன செஞ்சிடறா, தற்கொலை செஞ்சிடறான். இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்துடைய விகிதாசாரத்தில் தற்கொலை மிக 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 குறைவு. அப்படின்னா அர்த்தம், காஃபிர்களுக்கு வந்த அல்லது இஸ்லாமிய நம்பிக்கையில் குறைந்தவர்களுக்கு வந்த அந்த பிரச்சனைகள் முஸ்லீம்களுக்கு வரவில்லை என்ற அர்த்தம் அல்ல. அதெல்லாம் அர்த்தம், கஷ்டம் எல்லோருக்கும் இறைவன் சமனாக தான் கொடுப்பான், விளங்கிட்டா. ஆனால் நீங்கள் பார்த்த ஈமானிய பார்வை உங்களை என்ன செய்து வழி நடத்துது, அந்த இடத்த உங்களை நிம்மதியாக இருக்க வச்சு. அதாவது இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிறதுனாலேயே நிறைய பார்வைகள் உங்களுக்கு மாறி இருக்குது. எங்களுக்கு தெரியாமலே இந்த இஸ்லாத்தை ஒருவர் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல சொல்லி இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளே வந்துட்டார், ஆனால் இஸ்லாத்தில் அவர் எதையுமே ஃபாலோ பண்ணலை. அப்படி உள்ளவனுக்கே நிறைய பார்வைகள் மாறிடும், ஈமானிய பார்வை உண்டாகிரும். அப்படி உள்ளவனுக்கே உண்டாகிரும். அப்போ டெவலப் ஆகிறவனுக்கு எப்படி இருக்கும், அப்படி உள்ளவனுக்கு உண்டாகிரும் என்ன, இஸ்லாத்துடைய பார்வையில் ஒழுக்கமும் இஸ்லாத்துக்கு வெளியே உள்ளவன் பார்வையில் ஒழுக்கமும் என்ன. நீங்கள் வந்து இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டு இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறான், ஒரு பெண் ஒரு ஆணோட கை குலுக்கி சிரித்து ஏன்னா அவிஷ் பண்ணிட்டு போகிறான். இந்த மாதிரி ஒரு கட்டம் நடந்தால் இஸ்லாமிய பார்வை நினைப்பான், இவளோட வாழையில் ஒரு மோசமானால் திருமணமே முடிக்கக்கூடாது, இவன் ஒழுக்கமற்றவள் முடிவெடுத்துடுவான். ஏன், இது எதன் காரணமாக உங்களுக்கு அந்த பார்வை வந்தது, இஸ்லாமிய சமுதாயத்துடைய அந்த சூழல், ஈமானிய சூழல். இதை ஏன் அடுத்தவன் நினைக்க, யார் அவர்னு கேட்பான், என்னோட ஃப்ரெண்ட் என்ன யூனிவர்சிட்டி ஃப்ரெண்டா அப்படியா அப்படின்னு அவன் சந்தோஷப்படுவான். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் மாரோட என்ன செய்யணும் இருக்கணும் என்று அவனுக்கு அதை உண்டாக்கிறது. அவனுக்கு அதை ஒழுக்கத்துக்கு முரணா என்ன செய்யாது, தெரியாது. எது உங்களுக்கு இதை கொண்டு வந்து சேர்த்தது, ஈமான். அப்போ இந்த இயற்கையான இதெல்லாம் எதில் கிடைக்கும் தெரியுமா, ஈமானிய சமுதாயத்தோடு நீங்கள் வாழுகிற நேரத்தில் என்ன செய்யும் அது கிடைக்கும், ஈமானிய பார்வையோடு வாழ்கிற நேரத்தில் கிடைக்கும். அதனால் உங்களது ஒவ்வொரு பார்வையும் மாறும். இன்னொரு உதாரணமாக, நெகட்டிவான சிந்தனைகளெல்லாம் இஸ்லாம் என்ன செய்யும்னா, அதுக்கு இறைவன் அது உங்களை செய்கிற அருள், உங்களுக்கு என்ன இறைவன் அதன் மூலம் செய்கிறான் அப்படின்லாம் சொல்லித்தருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஈமானுக்கே உரிய உலக வாழ்க்கையை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதாவது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, அதாவது ஒரு முஃமினுடைய வாழ்க்கை, இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு ஹைர்,
அவனது எல்லா விஷயங்களும் அவனுக்கு என்ன செய்யும், ஹைராகவே அமையும். அதனால அஜபன் லி அம்ரில் முஃமின், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு முஃமினுடைய வாழ்க்கை ஆச்சரியமானது. ஈமான் உள்ளவனுக்கு அது ஆச்சரியம் இல்லை, வெளியிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஆச்சரியம். ஆச்சரியம் மட்டுமல்ல, இன்னும் சொல்லுவாங்க இந்த காலத்தில் கர்ரஹ உலா இதீனுஹும், அவங்களோட மார்க்க அவங்கள ஏமாத்திட்டு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அப்படி சொல்லுவாங்க, அது கர்ர ஹா உலா இதீனுஹும், மார்க்கத்தை நம்பி ஏமாந்து போறாங்கடாப்பா. அநியாயமா 1 கோடி 2 கோடி பணமும் அது இது அந்தஸ்து பதவி எல்லாம் போச்சு, என்ன காரணம், தீன் இப்படின்னு சொல்லுவார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுதான் இதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய, அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய வாழ்க்கை மிகவும் ஆச்சரியமானது. ஏன், இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு ஹைர், அவனுக்கு அவனுடைய விஷயங்கள் எல்லாமே என்ன செய்யும், நலவாகவே அமையும். எப்படி நலவாக அமையும், அவன் அணுகிற முறையில் தான் நலவாக அமையும். ரசூலாங்க சொல்லலை அவனுக்கு மைனஸே வராது. என்ன எங்கட சில பேர் இருக்கிறாங்க நாடுகளில் வந்து செக் பாயிண்ட் இருக்கிற இடங்களில் வாகனம் போய்கின்றிருக்கும், சுபான்லா சொல்லிக்கங்கட்டுவான், ஏ நிறுத்த மாட்டானா செக் பாயிண்டில், விளங்கிட்டா சுபான்லா சொல்லுங்க அப்படின்ட்டு. நான் சுபான்லா சொல்லிட்டு போய்கிறேன், எந்த செக் பாயிண்ட்லையும் நிறுத்த மாட்டாங்கட்டு அப்படின்னா என்ன சொல்ல வரான், இதில் என்ன சொல்ல வரான்னு கேட்குறேன். அவன் பிழை செய்கிறான்னு அர்த்தமா, செக் பாயிண்ட் உள்ள வேணா என்னது பிழையா செய்கிற, அவனை விட்டு அல்லாஹ் உன்னை காப்பாற்றினான்னு அர்த்தமா, அப்படி இல்லை. நான் இவ்வளோ தொழுது நோவு பிடிச்சி வாழ்ந்து எனக்கு போய் அல்லாஹ் காய்ச்சலை கொடுக்குறானே, இது வந்து விலங்கலை ஈமானவன். அவன் என்ன நினைக்கிறான்டா, இந்த நம்ம இபாதத்து வணக்க வழிபாடுகளோடு இருந்தால் உலக நஷ்டங்கள் எதுவும் வராதுண்டு, நிறைய வரும், அவனை விட கூட வரும். யாரை விட, அப்படி இருக்கிறானே அவனை விட கூட வரும். ஏன், அவனுக்கு மறுமை வாழ்க்கை இல்லை. அதனால் இறைவனுடைய கடமை அவனுக்கு கொடுத்து முடிப்பது, அவனுக்கு கொடுத்து முடிப்பது இறைவனுடைய கடமை. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அஷத்துன்னாசி பலான் அல் அன்பியா, சோதனைகளால் கடுமையானவர்கள் நபிமார்கள், ஈமான்ல மிக உச்சகட்டம். பின்னர் யாரு, தும்மல்லதீன தும்மல், அதாவது சும்ம சாலிஹவுன், பின்னர் நல்ல மக்கள், சாலிகான முறையில் வாழ்றவங்க, சும்மல் அம்சல் ஃபல் அம்சல், பின்னர் அவர்களைப் போல யாரெல்லாம் வாழ முயற்சி எடுக்கிறார்களோ அவர்கள் நிறைய சோதிக்கப்படுவார்கள். ஆனா இவர்களுடைய 2 மடங்கு சோதனை அவங்க தாங்குவாங்க, இவன் அவர்களுடைய சாதாரண மடங்கு சோதனையை பெருசாக நினைப்பான் காஃபிர். என்ன காரணம் நினைக்கிறீங்க, பார்வை, அவனுடைய பார்வை என்பது இதுதான் மிக முக்கியமான செய்தி. அன்புள்ள சொல், இதயத்திலே அல்லாஹு தஆலா பார்வையை சுருக்குவதும் விரிப்பதும் தான் உலக வாழ்க்கை. சுருக்காதான், நீங்கள் என்ன வெளியே வச்சு அளக்க வேணாம், எல்லாரும் வெளியே உள்ளதை வச்சு தான் அளக்குறாங்க. ஆனால் சிம்பிளாக நீங்கள் என்ன நினைங்கடா, உங்களுக்கு அல்லாஹு தஆலா அதை குறைச்சி அளக்கவும் செய்வான், கூடி அளக்கவும் செய்வான். உதாரணமாக சம்பாதிக்கக்குள்ள உடம்பை கவனிச்சிக்கங்க, எல்லாரும் சொல்கிற அட்வைஸ், உடம்பை கவனிச்சிக்கங்க, உங்களே பார்த்துக்கங்க, உட நிலைமையை யோசிச்சுக்கோங்க, உடம்பு மிக முக்கியம், சிவர் இருந்தால் தான் சித்திரெல்லாம் சொல்லுவாங்க, கேட்க மாட்டான். என்ன 30 உழைச்சா தான், இந்த இளம வயசில் உழைச்சா தான், இரவு பகல் இல்லாமல் உழைச்சி முடிஞ்சு 20 வருஷத்துக்கு பிறகு கிட்னி போயிட்டுன்றுவாங்க, அது போயிட்டுன்றுவாங்க. இந்த 20 வருஷமாக உழைச்ச டோட்டல் பணத்தொகையும் 1 கோடி என்று வைங்களேன், இவனுக்கு 1 கோடிக்கான ஒரு செலவு என்ன செஞ்சுட்டு வந்துட்டேன்னு வைங்களே, அவனுக்கு அந்த 1 கோடி சின்னதாக தான் விளங்குது. ஏன், இது போக போகுது, அல்லது உடம்புல ஒரு மிக முக்கியமான லிவர் ஏதாவது திருப்பி பொருத்தணும் அப்படி இப்படி ஏதாவது வருதுன்னு வைங்க, முடிச்சு அவன் அப்படியே சின்னதாக பார்க்குறேன். ஏன், லிவருக்கு முன்னால் அது சின்னது, கிட்னிக்கு முன்னால் அது சின்னது, இதுதான் அவனுக்கு பெருது. அப்போ அல்லாஹு தஆலா தான் பெரிது சிறிதுல என்ன செய்கிறான், உங்களுக்கு காட்டுறான், ஒப்பிட்டு தான் என்ன செய்யும், பெரிது எப்பையும் உங்களுக்கு ஒப்பிடுறது கொண்டு இருந்தால்தான் பெரிது சிறிது விளங்கும். ஒப்பிடுறதுக்கு எதுவும் இல்லையா, பெரிது சிறிது விளங்காது. உங்களுக்கு நீங்கள் எதை ஒப்பிட்டாலும் அது 2வதாகவும் ஈமான் 1வதாகவும் விளங்கக்கூடிய அம்சம்தான் இந்த மார்க்கம், ஈமானி அம்சங்கள். ஈமானை நீங்கள் எப்போ வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட எதை ஒப்பிட்டாலும் அது செகண்டாக தான் என்ன செய்யும், அது விளங்கும். அதனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு ஹைர், அவனுக்கு அவனோட விடயங்கள் எல்லாம் நன்றாகவே அமையும். காரணம், அவனுக்கு நல்லது ஏற்படுகிற நேரத்தில் அவன் அல்லாஹுவை புகழ்ந்து சந்தோஷத்தோடு இருப்பான், கெட்டது ஏற்பட்டாலும் அதில் அல்லாஹ் தந்தது என்று ஏற்று பொறுமையோடு என்ன செய்வான் இருப்பான். இந்த 2 அவனுக்கு இருக்குது, இந்த 2 அவனுக்கு இருக்குது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனிதன் இயல்பை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிற நேரத்தில், அதாவது இதா மஸ்ஸஹுல் இதா மஸ்ஸஹுஷ் ஷர்ரு ஜஸ்வா வ இதா மஸ்ஸஹுல் ஹைரு மனுவா, இன்சா மனிதனை பொறுத்த வரைக்கும் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான், அவனுக்கு நல்லது ஏற்பட்டால் தடுக்க ஆரம்பிக்கிறான். நல்லது ஏற்பட்டால் தடுக்க ஆரம்பிக்கிறானே, ஏழை ஆகிக்கொள்ள பாருங்க, தர்மம் செய்வான், கஷ்டப்பட்டவனுடைய உணர்வு கஷ்டப்பட்டவனுக்கு தான் தெரியும்னு கொடுத்துக்கிட்டு இருப்பான். 1 லட்சம் கிடச்சோடனே பிடிக்க ட்ரை பண்ணுவான், 1 லட்சம் கிடச்சிதா அதை கொஞ்சம் பிடிச்சிக்கல ட்ரை பண்ணுவான், அது 2 ஆகுதா 2 கிடச்சி ட்ரை பண்ணுவான். வளர வளர
பணம் வர வர போகாமல் எப்படி வச்சுக்கிறது மனுவை, ஒரு கோடியாக ஆக அஞ்சு கொடுத்துருவோம் பெருசாக வானா, பத்து கேட்டு வாரானா அவன் திருப்பி தரமாட்டான்னு தெரியும், ரெண்டோட முடிச்சிருவான் சரியா அனுப்பி. இப்படியான சிந்தனை அவனுக்கு என்ன செய்யும், வளர வளர வளரும். காண அல்லாஹு தஆலா சொல்கிறாத வஈதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸுஆ, இந்த மாதிரி கட்டங்கள் அவனுக்கு ஏதாவது தீங்குகள் பாதிப்புகள் வந்துட்டா நடுங்க ஆரம்பிக்கிறான், பதறான். அல்லாஹு தஆலா சொல்கிறான் பதறுகிறான், இல்லல் முசல்லீன், தொழுகையாளிகளை தவிர. அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான் பார்த்தீங்களா, இல்லல் முசல்லீன், யார் தொழுகின்றார்களோ அவர்களை தவிர என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸுஆ வ இதா மஸ்ஸஹுல் கைரு மனுஆ இல்லல் முசல்லீன், தொழுகையாளிகளை தவிர. ஏ அல்லாஹு தஆலா சொல்கிறான் ஈமான், அந்த இடத்துல சலா உள்ளவங்களுக்கு, இறைவனோடு சம்பந்தப்பட்டு ஈமானோடு தொழுகிற மக்களுக்கு அந்த பதட்டம் இருக்காது அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது இல்லாமல் போகிறது தான் வாழ்க்கையிலேயே உச்சகட்ட இலக்கு, நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம் இல்லை, இது இல்லாமல் போகிறது தான். ஏன்னா அது இல்லாமல் போயிட்டேன்னு நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருப்போம், பதறவே மாட்டோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மனோநிலை தான் ஈமானிய பார்வை. சட ரீதியாக நம்ம இந்த உலகத்தினை செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது, சட பார்வை இருக்கணும். ஈமானின் ஊடாக ஈமானிய சிந்தனையோடு இந்த உலகத்தை நம்ம அணுகணும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இது நம்ம ஆரம்பமாக சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியதுக்காக நான் சொல்கிறேன். அதாவது இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு மட்டுமல்ல, அதாவது மறுமை வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பதற்கு மட்டுமல்ல ஈமான், இந்த உலகத்திலே நம்ம சரி செய்து கொள்ள, நம்ம யாருமே மனைவி குடும்பங்கள் சொந்தங்கள் உறவுகள் இல்லாத நேரங்களில் கூட, துன்பங்களில் உலகமே கைவிட்டு விடுகின்ற நேரத்தில் கூட, நம்மளுக்கு உச்சகட்டமான பதட்டமான நேரங்களில் கூட, உங்கள் மனது அந்த போராட்டத்துக்கு மத்தியிலும் ஒரு நடுநிலையாக இருக்கணும் என்று சொன்னால், அதுக்கு இறைவன் இந்த உலகத்தை படைத்துவிட்டு காட்டி அந்த வழிகாட்டல், ஈமானிய வழிகாட்டல் நம்மகிட்ட என்ன செய்யணும் இருக்கும். அது இருந்தது என்று சொன்னால் உங்களோட பார்வையே வேறு இதெல்லாம் இருக்கும். நான் உதாரணமாக சும்மா சொல்கிறேனே, மூசா அலைஹிஸ்ஸலாம், இந்த பார்வைக்காக வேண்டி சொல்கிறேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் கடல் பகுதியால் என்ன செஞ்சார், ஓடினார். உலக பார்வையில் அது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பாதிப்பா பாதிப்பு இல்லையா, தப்பி ஓடக்கூட கடல் சைடு ஓடுறது பாதிப்பு, ஏன் கடலுக்கு முன்னால் போய் அகப்படணும். ஆனால் தரையால் ஓடிக்க மூசா அலைஹிஸ்ஸலாம் தப்புவாங்களா தப்ப மாட்டாங்களா, தப்பிப்பாங்க. ஆனால் ஃபிரோன் அழிஞ்சிக்க மாட்டான், தரையால் ஓடிக்கிற மூசா அலைஹிஸ்ஸலாம் தப்பிப்பாங்க, யார் அழிஞ்சிருக்க மாட்டான், ஃபிரோன் அழிந்திருக்க மாட்டான். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், முதலாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் கடல் பக்கத்தால் அனுப்புகிறான், அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் தப்பி ஃபிரௌன் அழிஞ்சது, எதனால கடல் பக்கத்தால் போனதுனால, ஏன்னா யுத்தம் நடக்கலையாங்க, அவர் தப்பி ஓடுறது மட்டும்தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் தரை வழியாக வேகமாக ஓட வச்சுட்டு அவன் தப்பியிருப்பான், ஆனால் ஃபிரௌன் என்ன செய்ய மாட்டான், அழிஞ்சிருக்க மாட்டான். அப்போ அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு இறுக்கமான இடத்துல தான் ஃபிரௌனுக்குரிய பாதிப்பு என்ன செய்கிறான், அல்லாஹு தஆலா வைக்கிறான். ஆனால் அது உலக பார்வையில் பார்த்தீங்க என்று சொன்னால் வீழ்ச்சி, எந்த அளவுக்கு வீழ்ச்சி, மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்கு முன்னால் இருந்துட்டு இருக்கிற நேரத்தில் வந்தவங்களை என்ன சொன்னாங்க தெரியுமா, கால அஸ்ஹாபு மூசா இன்னால முதுரக்கு, மூசாவுடைய தோழர்கள் சொன்னார்கள் அகப்பட்டு கொண்டோம், நல்லா மாட்டிட்டோம் இறுகிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே சொன்னாங்க என்ன, கல்லா அவ்வாறல்ல, இன்ன மஅயா ரப்பி சையஹதீன், என்னோடு எனது இறைவன் இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான். ஒவ்வொரு பிரச்சனைக்கு முன்னாலையும் கடல் போன்ற ஒரு தடுப்பு உங்களுக்கு முன்னால் இருக்கிறேன்னு நினைங்க, நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தான் கடல் நினைக்க வேணாம், உங்களோட எதிரியை உங்களுக்கு வாழ்க்கை கூட கஷ்டத்தை பிறவுனா நினைங்க, முன்னால் ஒரு பெரிய தீர்வற்ற நிலைமைகளை கடலாக நினைங்க, இன்ன மஅய ரப்பி சையஹதீன், என்னோடு எனது இறைவன் இருக்கிறான்னு அவர் வழிகாட்டுவான். அதனால் உங்கள் நீங்கள் எந்த பிரச்சனைக்குள்ளேயும் போவது உங்களுக்கு முடிவன் நினைக்க வேணாம், அதனூடாகத்தான் இறைவன் என்ன செய்கிறான் உங்களுக்கு தீர்வுண்டை வைக்கிறான், அது ஒரு வித்தியாசமான இருக்கும் என்று நினை, இது எப்போ நினைக்க வைக்கும் ஈமானியப்பார், இது ஈமானிய பெற. நான் இது ஏன் சொல்லுகிறேன் சென்ற சகோதரர்களே, எப்பையும் நாங்கள் மார்க்க உரைகளையோ மார்க்க விளக்கங்களையோ அணுகிற நேரங்களில், மார்க்கத்தை படிக்க வருகின்ற நேரங்களிலெல்லாம் சரியான செய்திகளை எடுக்க முயற்சிக்கணும், அது ஒன்று. இரண்டாவது, எமது சிந்தனைகளில் என்ன இருக்கணும்னு சொன்னால், மார்க்கம் என்பது எங்களை உலகத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த, உலகத்தில் எப்படியும் பாதிப்பு வரும் அது வேற, மார்க்கம் உலகத்தில் என்ன செய்யாது ஒரு நாளும், வெளிப்படையாக சில விஷயங்களை இல்லாமலாக்கும் உண்மைதான், ஆனால் அது எமது உலக வாழ்க்கையை பாதிக்கும் என்ற பார்வை இது, அது தவறான பார்வை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். முதல் அம்சம் ஈமான் ஏற்படுத்துகின்ற விளைவுகள் என்ற அடிப்படையில் நான் அதை சொல்கிறேன். இரண்டாவது என்ன அம்சம் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஈமான் உள்ளவர்களுக்கென ஒரு ஸ்பெஷலான வாக்குகளை அல்லாஹு தஆலா கொடுக்குறான் இந்த உலகத்தில், ஈமான் உள்ளவர்களுக்கென அல்லாஹு தஆலா ஸ்பெஷலான வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறான். அது ஒரு நாளும் ஈமான் இல்லாதவர்களுக்கு இறைவன் அதை செய்ய மாட்டான்,
செய்யவே மாட்டான். அப்ப என்ன ஒரு மூமின் இரண்டாவது கட்டமா என்ன நினைக்கும்னு சொன்னா, இந்த உலக வாழ்க்கையில நான் இறைவன் சொல்லுகின்ற முறையில் வாழ்வதனால அவன் அந்த வாக்குகளை என்ன செய்வான், நிறைவேற்றுவான். இப்ப அல்லாஹு தஆலா சொல்றான், ஈமானுக்குள்ள ஒருத்தர் நுழைறான்னு சொன்னா அவன் என்ன செய்யறான், அவன் என்ன செய்யறான்பது அல்லாஹு தஆலா சொல்றான், இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன அம்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னா. அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன அம்ஃபுஸஹும் வ அம்வாலஹும். அல்லாஹ் தஆலா முஃமின்களிடம் இருந்து நம்ம ரெண்டு அது ரெண்டு தான் பெருமதியா நினைப்ப உலகத்தில், அது ரெண்டே வாங்கிட்டேன்றான் அல்லாஹ். எது? உயிர், சொத்து. உயிர், சொத்து, இது இரண்டையும் அல்லாஹ் தஆலா யாரிடமிருந்து வாங்கிட்டான், முஃமின்களிடம் அல்லாஹ் தஆலா வாங்கிவிட்டான். எதற்காக வாங்கிட்டான்? விலை, சொர்க்கம். உங்களுக்கு கூலி, உங்களுக்கு லாபம் சொர்க்கம், நீங்கள் தர வேண்டிய பொருள் உயிரும் சொத்துக்களும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த எக்ரிமெண்ட்டை பொறுத்தவரை ஒரு எக்ரிமெண்ட் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அஹதுன்றான் இது. இது ஒரு எக்ரிமெண்ட், இது உங்களுக்கு கன்சல் பண்ணலாம். இப்போ எண்ணிட்டே உங்களுக்கு என்ன செய்யலாம், கன்சல் பண்ணலாம். என்ன? குஃப்ருக்கு போயிடுறது. லா இல்லாஹ முஹம்மது ஸல்லல்லாஹுன்ற எக்ரிமெண்ட்டை கன்சல் பண்ணுறது. இதில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா அந்த வாக்கை என்ன செய்வான், நிறைவேற்றுவான். அந்த வாக்கை அல்லாஹு தஆலா நிறைவேற்றுவான். சரி, ஒருவனுக்கு ஒன்றை விட்டு விட்டோம் என்று சொன்னால், அந்த விற்ற பொருள் எங்கள்ட கையில் தான் இருக்குதுன்னா நாம் எப்படி நடந்து கொள்வோம்? நீங்கள் ஒரு ஒரு காணி, ஒரு பெரிய நிலை, அதை ஒரு கோடிக்கு என்ன செஞ்சுருங்க, ஒத்தனுக்கு விற்றுட்டீங்க. ஆனால் அவன் வர்றதுக்கு 2 வருஷம் ஆகும், அவன் வர்றதுக்கு 2 வருஷம் ஆகும், உங்களோட கையில் தான் இருக்குது அப்படின்னு எப்படி நடந்து கொள்வீங்க? அதில் அவன் கோல் பண்ணி சொல்லுவான், இதை விட்டுற வேணா விட்டுறவானா இதுக்குள்ளேன்னு சொல்லி விட மாட்டான். இந்த இடத்துல வந்து நீங்கள் முடிஞ்ச நான் ஒரு செலவு கொண்டு தரேன், இதை இப்படி கட்டிடுங்க என்ற என்ன செஞ்சிருவோம், கட்டிடுவோம். இந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சம் ரவுண்டாக என்ன செஞ்சுருங்க, ஒரு வேலியோடு போட்டுருங்கன்றா, கட்டிடுவோம். எல்லாம் அவன் சொல்கிற மாதிரி தான் செய்வான். நம்மட காணி தான், நம்மட நிலம் தான், அது நம்ம பக்கத்தில் வச்சுக்கிறோம். ஆனால் யாருக்கு வித்துட்டோம்? அவனுக்கு வித்துட்டோம். அதனால் அவன் சொல்கிற மாதிரியே என்ன செய்வோம், செயல்படுவோம். அதாவது நமது உயிர்கள், நமது சொத்துக்கள் எல்லாம் நாம் செயல்படுறது நம்ம நினச்ச மாதிரி செயல்படக்கூடாது. எல்லாம் வாங்கிட்டான், விலை சொர்க்கம் நிச்சயம், விலை சொர்க்கம் நிச்சயம். அப்போ இறைவன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு நான் சொத்து தருவேன், உனக்கு நிலம் தருவேன், உனக்கு எல்லா விஷயங்களும் நான் செய்வேன், ஆனால் நான் சொல்கிற மாதிரி மட்டும்தான் நீ என்ன செய்யணும், செய்யணும். இல்லைன்னா நீ எக்ரிமெண்ட்டில் பிழை செய்கிறாய், ஒப்பந்தத்தில் என்ன செய்கிறாய், நீ பிழை செய்கிற. அது அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்கிறான்னா, வியாபாரம் என்றே சொல்கிறான், ரபிஹத் திஜாரத்துகும், அவர்களுடைய என்னது வியாபாரம் வெற்றி பெற்று விட்டது, லாபம் அடைந்து விட்டது. வியாபாரம் என்றே அல்லாஹு தஆலா அதை என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல குல் ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின், உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை சொல்லித்தரவா அப்படின்னு நபியை கேளுங்கள் அண்ட் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இந்த உலக விஷயத்தை சொல்லி காட்டுகிறான். அப்போ இரண்டாவது விஷயம், அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகம் என்ற வாழ்க்கையில் ஒரு ஈமான் என்ற பகுதிக்குள்ளே நம்ம நுழைகிறோமா, நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் இறைவன் வந்து அந்த எக்ரிமெண்ட் விஷயத்தை எங்களுக்கு செஞ்சுக்கிறான். அதில் நாங்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாது, ஏன்னா அவனுக்கு நாங்கள் விலை பேசிக்கிறோம். விலை பேசிவிட்டோம் என்று சொன்னால் நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட வேண்டி வரும். அதற்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டோம் என்றால் எங்களை நிறைய நலவுகளை சில பொழுதுகள் என்ன செய்ய வேண்டி வரும், நாம் இழக்க வேண்டி வரும். இழக்கிற நேரத்தில் என்ன யோசிக்கணும், இழந்து தானே ஆகணும், விலை பேசிக்கிற அவன் தானே, அந்த மனநிலை நம்மகிட்ட என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இதே நேரம் இறைவன் கருணையாளன், அருளாளன், உயர்ந்தவன். அதனால் இறைவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எனது எக்ரிமெண்ட்டுக்குள்ளே இருக்கின்றவர்களுக்கான சில வாக்குகளை இறைவன் சொல்லிக்கிறான். நீங்கள் எனக்காகவே நிறைய இழப்பீங்க, எனக்கு நீங்கள் நேரத்தோடைய வியாபாரம், நான் உங்களுக்கு விலையை பிறகு தான் தாரேன், விலை என்ன செய்கிறேன் உங்களுக்கு பிறகு ஒரு 6 வருஷத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு தரப்போகிறேன். ஆனால் நீங்கள் இப்போயே அது ஏண்ட மாதிரி என்னது எக்ரிமெண்ட் பண்ணி முடிச்சாச்சு, அதனால் நீங்கள் எனக்காக வேண்டி தான் அதில் நடப்பீர்கள். அப்படி நடப்பீர்கள் என்பதனால உங்களுக்கு சில நலவுகளை நான் என்ன செய்கிறேன், செய்வேண்டிய சில வாக்குகள் வச்சுக்கிறான். உங்களுக்கு நஷ்டங்கள் வந்தாலும் கூட அதை செய்வேன். அது என்ன வாக்கு தெரியுமா, அல்லாஹு தஆலா நிறைய சொல்கிறான் குர்ஆனில், அந்த வாக்கில் இறைவன் ஒரு நாளும் பேச மாட்டான். இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா செய்வான். உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு நெருக்கமான நம்பிக்கையான எவர் அறிக்கின்ற வாக்கை விட இறைவன் வாக்கை நீங்கள் நம்ப வேண்டும். ஆனால் என்ன, மனிதன் அளிக்கின்ற வாக்கு நேரடியாக இருக்கும், அதுக்குரிய காரணிகள் நம்மளுக்கு விளங்கும். இறைவன் அளிக்கின்ற வாக்கு நேரடியாக இல்லை, காரணிகள் நம்மளுக்கு விளங்காது. மனிதன் தெரிஞ்ச ரூட்டால் மட்டும்தான் செய்யலாம், நமக்கு விளங்குற ரூட்டால் மட்டும்தான் செய்யலாம். இறைவன் நமக்கு தெரியாத விளங்காத ரூட்லெலாம் நம்மளுக்கு என்ன செய்வான், இறைவன் செய்வான். இதுதான் ஒரு பிரச்சனை, இந்த தான் மனிதன் யோசிக்க தடுமாறுகிறான். என்ன இறைவன் சொல்கிறான், வமையத்தக்கில்லாக, யார் இறைவனை அஞ்சி வாழுகின்றார்களோ, இறைவனை அஞ்சி வாழுகின்றார்களோ, யஜ்அல்லஹு மக்ரஜா, அவனுக்கு அல்லாஹு தஆலா அவனது சிக்கல், அவனது பிரச்சனை, அவனது அன்றாட தேவைகள் எல்லாவற்றிலும் ஒரு மஹ்ரஜ் அவனுக்கு வைத்திருப்பான். மஹ்ரஜ்னா எக்ஸிட் பார்க்குறது தானே, மஹ்ரஜ்னா என்ன, எக்ஸிட் வச்சிருப்பான்.
இங்கே ரோட்டில் போக இயலாதோ தெரியா, புதிய ரோட்டில் போய்கின்றிருப்போம், இதில் எக்ஸிட்டிலேண்டு அந்த ஒரு எக்ஸிடென்ட் நம்ம பிடிக்கிறோமா இல்லையா, அதை வச்சிருப்பான் இல்லை. தெரியாத ரோட்டில் போகிற நினச்சிக்கோங்க, வாழ்க்கை நீங்கள் ஒரு முறை போகிற ரோட்டு தான், வாழ்க்கை போக நீங்கள் ஒரு முறை போகிற ரூட்டு தான், அதில் எங்கே எக்ஸிட்னு உங்களுக்கு என்னது தெரியாது. அந்த எக்ஸிட்டை அல்லாஹுத்தால வைத்திருப்பான், மஹ்ரஜ் என்ன செய்திருப்பான், இறைவன் வைத்திருப்பான், யஜ அல்லஹு மஹ்ரஜன் வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப், அவனுக்கு அவனது தேவைகள் வந்து சேரும், அருள்கள் வந்து சேரும், அவன் நினைக்காத புறத்தில் இருந்து. நினைக்காத புறம்னா நீங்கள் எந்தெந்த ரூட்டெல்லாம் நினச்சிருப்பீங்களோ, எந்தெந்த ரூட்டெல்லாம் கிடைக்காதுன்னு நினச்சிருப்பீங்களோ, அதன் ஊடாக இறைவன் என்ன செய்வான், உங்களுக்கு ஏற்படுத்துவான், உங்களுக்கு ஏற்படுத்துவான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களோட நாடுகளில் உங்களுக்கு ஏற்படுத்தின பிரச்சனைகள் தான் நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கு காரணம் இல்லையா. நமக்கு இறைவன் தந்த பிரச்சனை இல்லாது விட்டால் ஓரளவு பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்காக இங்கே நம்ம என்ன செய்ய மாட்டோம், வந்திருக்க மாட்டோம். அந்த பிரச்சனை என்கின்ற ஒன்றை இறைவன் தற்காலிகமாக ஏற்படுத்தி இருக்கு. சில வேளை தற்காலிகமான பிரச்சனையாக இங்கே, ஆனால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய 10 பிரச்சனைக்கு நீங்கள் இங்கிருந்து என்ன செய்கிறீங்க, தீர்வு தேடி ஒரு பிரச்சனைக்கு தான் வந்திருப்பீங்க, ஆனால் இன்றைக்கு 9 பிரச்சனையை முடிச்சு ஊர் பிரச்சனைலாம் என்ன செஞ்சுருப்பீங்க, முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. எப்படி அதை முடிக்கிறீங்க, அல்லாஹ்வுத்தால எப்படி உங்களே காரணமாக்கினா, நினச்சி பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஹல் துர்சகூன இல்லா பிதுஃஅஃபாயிக்கும். சுபஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து ஒரு நபித்தோழர் அப்படி நினைக்கிறார், நான் வந்து ஒரு மிகவும் நான் நிறைய கொடுக்குறேன், நான் நிறைய அப்படி செய்கிறேன், அதனால் என்னால் தான் அப்படி என்ன மாதிரி நினைக்கிறேன்னா தவறாக நினைக்கல, அவர் உணர்வு ஏற்படும், எல்லாருக்கும் ஏற்படும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, வஹல் துர்சகூன இல்லா பிதுஃஅஃபாயிக்கும், உங்களது பலகீனர்களை கொண்டு தானே உங்களுக்கு ரிஸ்க் கிடைக்குது, உங்களுக்கு இன்றைக்கு 5000 சிலரை கிடைக்குது, நீங்கள் 2000 செலவழிக்கிறீங்கடா, அவங்க முடிஞ்சால் 5000 உங்களுக்கு முழுசாக கிடைக்க நினைக்க வேணாம், உங்களுக்கு 3 தான் கிடைக்கும், அதுக்கப்புறம் என்ன செய்யும், உங்களுக்கு அந்த 3 தான். நிறைய பேருக்கு அப்படி இருக்குது, இன்றைக்கு அவனுக்கு கொடுக்குறேன் இவனுக்கு கொடுக்குறேன், மொத்தம் 6000 3 போயிடுது, இந்த பிரச்சனை 2 இன்ஷாலாக முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் 6 நம்மளுக்கு தானே, ஒரு நாளும் இல்லை, அந்த 3 முடிஞ்சிடும், அந்த 3 நீங்கள் நினச்சிருந்தீங்க தானே, அந்த 3 முடிஞ்சு உங்களுக்கு 3 தான், அப்புறம் உங்களுக்கு அதுக்கு பின்னாலே 3 தான், அது இறைவன் ஒன்றில் 6000 வச்சே உங்களோட 3000 செலவு 6000 ஆக்குவான் சரியா, உங்களோட 6000 உங்கள்கிட்ட இருக்கும், உங்களோட 3000 செலவை 6000 ஆக்குவான் இறைவன், புதுசாக ஒன்றும் செய்ய கிடைக்காது, அல்லது 6-3 ஆக்குவான், 2 நடக்கும். அதனால் நம்ம கணக்கு வேற, இறைவனுடைய கணக்கு வேற. வஹல் துர்சகூன இல்லா பிதுஃஅஃபாயிக்கும், என்ன நினைங்கண்டா, இறைவன் இந்த உலகத்தில் கஷ்டப்படக்கூடிய எல்லாருக்கும் கொடுத்து தான் ஆகுவான், ஆனால் நல்ல மனம் உள்ளவர்களை தேர்ந்தெடுப்பான், அவ்வளோதான். எந்த ரூட்டால் கொடுப்போம்ண்டு, ஒரு ரூட்டால் தான் நல்லா கொடுப்பான், அதுக்கு நல்ல மனமுள்ளவர்களை எல்லாம் தேர்ந்தெடுப்பான், சந்தோஷப்படுங்க, அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட காரணமாகி கொடுக்குறேன், நீங்கள் 7 மறுத்து பெருமை அடிச்சிங்கன்னா இறைவன் அதுக்கு வேறு ரூட் வச்சு என்ன செய்வான், அதுக்கு கொடுப்பான், உங்களையே தேர்வு செஞ்சுக்கிறான், உங்கள் ஊடாக போகுது, நீங்கள் கொடுக்குற மாதிரி ஈக்கிறீங்க, அவ்வளோதான், அது உங்களை எதிலிருந்து நீங்கள் கொடுத்தாலும் சரி. அதனால தான் ரசூலா வஹல் துர்சகூன இல்லா பிதுஃஅஃபாயிக்கும்ன்றாங்க. எனவே அன்புள்ள சகோதரர், ஒரு பிரச்சனை தான் நம்மளை வந்து 9 பிரச்சனைக்கு அல்லாஹூத்தாலா உங்களுக்கு 10 எத்தனை பிரச்சனை வரும், இப்போ தற்காலிகமாக ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி உங்களுக்கு அழுத்தம் வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க, இந்த 10 பிரச்சனையும் நீங்கள் அந்த 1 டென்ஷன் இருந்ததே அது இல்லாமல் என்ன செய்றீங்க, இப்போ கடத்து கண்டிக்கிறீங்க. அதனால் எப்பொழுதுமே வயர் ஜுகுஹு மின் ஹைது லா யஹ்த, நீ கற்பனை போட வேணாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு துவாக்கள் என்ற தலைப்பில் என்ன செஞ்சேன், இது சம்மந்தமாக விரிவாக வழங்கப்படுத்தினேன் இந்த இடத்துல பேசுகிற நேரத்தில், வயர் ஜுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப், என்னாத வண்ணம் எதிர்பாராத வண்ணம் இறைவன் என்ன செய்வான், அதை உங்களுக்கு தந்தே ஆகுவான். இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த உலகத்தில் எது வந்தாலும் சரி, அந்த ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன், நான் சொன்ன உதாரணம் தான், எப்பயும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க அதை. நம்ம வந்து இறைவன்ட்ட துவா கேட்குறமா, யார் தான் பொருளாதாரத்தில் முன்னேறணும் பிரச்சனைகளை விட்டு நான் நீங்களும் அப்படியே என்னோடனே நம்ம ரூட்டே வரைஞ்சிடறோம், துவா கேட்டுட்டோம், இன்றையிலிருந்து 40 பொட்டிகளை கூடும், இந்தலேருந்து 80 ஆக போகுது, சிலரை ஓட்டுற கூட போகுது அப்படியே நினச்சிட்டு இருப்போம். துவா கேட்டு 2 உங்களுக்கு வந்து ஒரு 3000 எடுக்கிறீங்களா, இந்தலேருந்து 6500 தான் இருக்கிறேன், எரியில் அடி போன்றுருவா, துவா கேட்டு 2 இப்படி ஆகிட்டுனா துவா கேட்டு, என் நம்ம போட்ட ரூட் என்ன, இறைவனுக்கு ஒரு ரூட் போட்டு வச்சுக்கிறோம் தானே, என்ன ரூட் போட்டு வச்சுக்கிறோம், நம்ம துவா கேட்டுட்டேன் அடுத்த மாதத்துக்குள்ளே கூட்டிடுவான் சம்பளத்தை, நம்ம போட்ட ரூட், அது நாங்கள் போட்ட ரூட்டு, நான் எப்படியும் இது டெவலப் ஆகி நாட்டில் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சுக்கிறேன், அது கண்ணா பின்னாடி ஏற போகுது பாரு, அது மெயின் ரோடு வருது நம்மளோட வீட்டுக்கு முன்னால், மெயின் ரோடு வேறு வருதா அந்த டெவலப் ஆகுதுன்னு பார், இப்படி தான் நம்ம ஒரு பிளான் போட்டிருப்போம், நல்லா இருந்தீங்க அது வரைக்கும், துவா கேட்டு 2 என்ன செஞ்சிடும், எல்லாம் போயிடும், நம்ம வரைஞ்ச ரூட்டெல்லாம் போயிடும். ஆனால் மனசு என்ன நினச்சிடுவான் தெரியுமா, என்னடா துவா கேட்டு இப்படி ஆகிட்டு, இவ்வளோ துவா கேட்டுமா அப்படி நடக்குது, நான் இப்படி என்ன அநியாயம் செஞ்சேன் என்று அவநம்பிக்கை வரும்.
அன்புள்ள சகோதரர்களே, இறைவன்கிட்ட துவா மட்டும்தான் கேட்கணும். ரூட் நம்ம போடக்கூடாது. எங்களுக்கு தான் நாலு ரூட் தெரியும். இறைவன் இந்த உலகத்தை உருவாக்கினவன், அவனுக்கு எங்கே அடித்தா எங்கே திறக்கும், எப்படி மைனஸின் மூலம் உங்களை வழி நடத்தணும், உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும், யாரை எந்த இடத்துல அது செய்யணும் என்றதெல்லாம் இறைவனுக்கு தெரியும். இங்கே நஷ்டத்தை ஏற்படுத்தினா உங்களோட மனசு எப்படி ஆகும், நீங்கள் அதை எப்படி செயல்படுவீங்க, என்ன மாதிரி நீங்கள் நடத்துவீங்க. 1500 நஷ்டம் ஏற்படுத்தினீங்களே, தொடர்ந்து வேலை தேடுறீங்க, அடுத்து என்ன செய்வீங்க, சவுதி சரிவரான்னு போயிடுவீங்க நாட்டுக்கு. அங்கே ஒரு சின்ன பிஸ்னஸ் வச்சுருப்பீங்க, எல்லாம் டெவலப் ஆகிக்கிறோம் அதை நீங்கள் போனதுனால. ஆனால் நீங்கள் போனால் போக மாட்டீங்க, யாரும் போகிறண்டா போகிற இடமேல அங்கே வைக்கிறாங்க, போக மாட்டாங்க. விளங்கிட்டா, என்ன பிரச்சனை வந்தாலும் மன்னரே போனால் நான் போக மாட்டேன் இல்லை, அவ்வளோ தான் என்ன செய்கிறாங்க, எல்லோரும் இருந்து கட்டிக்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கிற நிலைமையில அல்லாவா உங்களுக்கு ஒரு நிர்பந்த சூழலை ஏற்படுத்தினானுங்களே, போவீங்க. நிர்பந்தம்தான் வாழ்க்கை. எப்படி நிர்பந்தம்தான் மனிதன் வாழ்க்கை, இல்லாட்டி வாழ்க்கையில். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது நினைங்க, ஒயர் ஜுக்குஹு மின் ஹைது லா யஹ்தசிப், ஒமை யதவக்கல் அலல்லாஹ், யார் அல்லாஹ் தான் எனக்கு பொறுப்பாளே அப்படி வாழுகிறாரோ, ஃபஹுவ ஹஸ்புஹ், அவனுக்கு அவனே போதுமானவன், அவருக்கு அவனே போதுமானவன். நீங்கள் இன்னொன்று நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அல்லாஹ் தான் போதுமா நினைக்கணும், ஒன்று நினைங்க, நீங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் இறைவன் என்னை பார்த்துக்கண்டிக்கிறான். எனது மனநிலைகளுடைய அசைவை நனோ செகண்ட்கள் அளவில் இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான். செகண்ட் அல்ல, நனோ செகண்ட் நினைங்க. அந்த லெவலில் இறைவன் என்னை விட எனது உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கிறான். எனவே என்ன நிலைமைகள் நான் எப்படி முடிவெடுப்பேன், எல்லாம் எனக்கு டோட்டலாக எல்லாம் செய்ய இயலாது. யாரெல்லாம் நீ பொறுப்பு, நீ என்னை வழி நடத்திரு. கணக்கு பார்த்து செலவழிப்பவர்களை அவர்கள் மெயின்டைன் பண்ணி கண்டிக்கிறாங்க. கணக்கில்லாமல் குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் கொடுக்கின்றவர்களுடைய பொருளாதாரத்தை இறைவன் மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறான். புரிஞ்சுக்கோங்க, கணத்து பார்க்குறாங்களே அது அவங்களோட கணக்கில் போகுது. ஆனால் சரி, அல்லாஹ் நம்ம கஷ்டப்பட்டவங்க மக்கள் கொடுப்போம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறோம். கணக்கை யார் மெயின்டைன் பண்ணுறா, இறைவன். அக்கௌண்ட்டனுக்கு எது இருக்கு எது போகுது அதான் தெரியும், இறைவனுக்கு எது வரப்போகுதுன்னு தெரியும், எது வரப்போகுதுன்னு தெரியும். அதனால தான் ரசூலுல்லாஹ் தன் மனைவிமார்கள் ஒருவர் பார்த்து சொன்னாங்க, முடிந்து வைக்காதே, இறைவனும் முடிந்து விடுவானா, முடிச்சு வைக்க வேணாம். விளங்கிட்டான், இறைவனும் அவங்கள என்ன செய்வான், முடிஞ்சு வைப்பேன். கேட்குறாங்க இருக்குதா, கொடுங்க. கணக்கு பார்க்காதீங்க, கணக்கு பார்க்கலாம், ஒரு கிழமைக்கு பார்க்கலாம், ஒரு மாதத்துக்குரிய செலவை பார்க்கலாம், ஒரு 2 மாதத்துக்கு பார்க்கலாம், 5 வருஷத்துக்காக ஒருத்தன் பார்ப்பான். அப்படி பார்க்கக்கூட, ஒருத்தன் கேட்குற டைமில் இது கொடுத்தா 5வது வருஷம் பெருநாளைக்கு உடுப்பு வாங்கிக்கலாம் போயிருமே, இப்படி பார்த்தா அவன் மனுஷனே அல்ல. விளங்கிட்டான், இந்த நாளைக்கு பெருநாள் இன்றைக்கு உடுப்பு வாங்கிக்கலாம் போயிருந்தா அது பார்ப்பான், மனிதன் இயல்புல உள்ளது. அதனால் ஒயர் ருசுக்குஹு மின் ஹைது லா யஹ்தசிப், என்னாத புறத்திலிருந்து இறைவன் என்ன செய்வான், அவனுக்கு ரிசுக் கொடுப்பான். ஒமைய தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு, யார் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டி வாழ்கிறார்களோ அவனுக்கு அல்லாஹ்வே போதுமானவன். இன்னல்லாஹ பாலிகு அம்ரி, அல்லாஹ் தான் நினைத்ததை அடைந்தே தீருவான். பாலிகு அம்ரி, உலகத்தில் நீங்கள் நினைச்சதை நீங்கள் அடைய மாட்டீங்க, ஆனால் நீங்கள் பொறுப்பு கொடுத்தீங்க யாரிடத்தில், அல்லாஹ்விடத்தில், அவன் அடைவான். அது இறைவன் உள்ள விஷயம். இன்னல்லாஹ பாலிகு அம்ரி கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா, அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு வைத்திருக்கிறான் அப்படின்றான். இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த 2வது பகுதியிலே உமையத்தவக்கல் அல, அதாவது உமையத்தக்கில்லாக யஜ்அல்லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, யார் இறைவனை அஞ்சி வாழுகிறாரோ அவர்களுடைய காரியங்களை இறைவன் இலகுவாக்குவான் அப்படின்னாங்க ரசூல் அல்லாஹு தஆலா. கஷ்டம், அதாவது இலகுவாக்குவான் என்ன, எல்லாருக்கும் கஷ்டம்தான், ஆனால் கஷ்டம் இலேசுன்னு முடிவெடுப்பது யார், மனது. மனது தான் அதை முடிவெடுக்கும். அப்போ அது உங்களோட பார்வைகள், நீங்கள் அதுக்கு வச்சிருக்கக்கூடிய அளவுகோலை வச்சு தான் கஷ்டம் எங்களது. கொலை செய்கிற நம்ம இன்றைய கொலை செய்கிறேன் நினச்சா எப்படி இருக்குது, ஆனால் இதே நாட்டில் கொலகாரிக்கிறானா இல்லையா, அவனுக்கு அது லேசாகிக்குது, அவன்கிட்ட அளவுகோல், அவனது பார்வை இதுதான். இதே மாதிரி தான் நல்ல விஷயத்துலையும் நமது அளவுகோல் தான் நம்மளை முடிவெடுக்கும். அந்த நல்ல அளவுகோள்களை இறைவன் என்ன செய்வான், தருவான். இப்போ முதல் அம்சம் ஈமானிய பார்வை இந்த உலகத்துடைய ஒவ்வொரு விஷயங்களும். இரண்டாவது இறைவன் அளிக்கும் வாக்கு ஈமானோடு உள்ளவர்களுக்கு. ஈமானோடு உள்ளவர்களுக்கு இறைவன் அளிக்கும் வாக்கு, இறைவன் என்ன தருவான், எது தருவான், எப்படி தருவான், கஷ்டங்களில் என்னென்ன பொறுப்புகளை இறைவன் என்ன செய்திருக்கிறான், அதாவது ஏற்றிருக்கிறான், இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது ஈமானிய ரீதியான வழிகாட்டலோடு உள்ளவர்களுக்குள்ள மிக முக்கியமான இன்னொரு பிரயோஜனம் என்ன தெரியுமா, உங்களை இறைவன் சீர்படுத்துவதும், உங்களது குடும்பங்களை சீர்படுத்துவதும், உங்களை சூழ உள்ளவர்களை சீர்படுத்துவதும், உங்கள் மானம் கண்ணியம் கௌரவம் உங்களை பற்றிய ஆளுமை அந்த பதவிகளை ஏற்படுத்துவது ஈமான் மட்டும்தான். அன்புள்ள சகோதரர்களே, தெளிவாக சொல்லலாம், இன்றைக்கு மார்க்கத்தோடு வாழக்கூடியவர்கள், மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டு வாழக்கூடியவர்களுக்கு மத்தியில் உள்ள மிகப்பெரிய ஒரு பலகீனம்
பிரச்சனை. யார் நல்ல முறையில் இறைவனோடு இக்லாஸாக இருந்தாலும் அவங்கள தவிர பிரச்சனை என்ன தெரியுமா? குடும்பத்தில் எஃபெக்ட் இல்லை. இவருடைய மார்க்கம், இவரது ஈமானிய வாழ்க்கை குடும்பத்தில் செல்லுபடியாகதில்லை, எடுபடுதில்லை. வெளியே அவர் யாரோ விளங்கிட்டா, வீட்டிலேயும் தெரியும் இவர் வெளியே யாரோன்றது. இவர் வெளியே யாரோன்றது வீட்டுக்கும் தெரியும். ஆனால் வீட்டில் மனைவி டிவி பார்த்துட்ருப்பான், டிவி பார்க்குற ஒரு பிள்ளை இல்லை, டிவியில் பார்க்குறது என்னன்னு சொல்கிறேன் சரி, அதை பார்த்துட்ருப்பான். ஒரு படமோ ஒரு ஏதோ ஒன்று போய்கின்றிருக்குது. அவர் வருவார், யார் கணவன், வெளியே யாரோவாக இருக்கக்கூடியவர் வருவார், ஜீரோவாக தான் உள்ளுக்கு வருவார். விளங்கிட்டா, வீட்டுக்குள்ளே வந்த உடனேயே அந்த ஈமானிய வேட்கை, ஈமானிய வாழ்வின்மையால் என்ன பேச்சினா ஈமானா, பேசினா ஈமானா, தோற்றங்கள் ஈமானா, இல்லை வாழ்க்கை ஈமானா இருக்கணும். வீட்டுக்கு வந்த உடனே முதலாவது மனைவி டிவி பார்த்துட்டு அவர் கொஞ்சமாக கொஞ்சம் இருக்குமே, மார்க்கத்தோடு சம்மந்தப்பட்டவரே ஏசுவார் எப்படி தெரியுமா, என்ன மகரிபு டைமில் டிவியை போட்டு கண்டிக்கிறாய் அப்படின்வார். அது என்ன டைம் எப்படி பார்த்தீங்களா, அவரால் தடுக்க முடியவில்லை. மகரிபு டைமில் என்ன டிவியை போட்டுட்டிக்கிறான்னு கேட்பார். ஏன் இவர் மற்ற டைமில் பார்ப்பார், இவர் விளங்கிட்டா, இவர் மற்ற டைமில் பார்க்குறனால கமெண்ட்ஸ் வர முந்தையே டிஃபென்ஸ் பண்ணிக்கிறாரு. நான் மகரிபு தானே சொன்னேன், அப்படி நான் எப்பயும் பார்க்க வேண்டாம் சொன்னேன், எல்லாருக்கும் பார்க்குற நிலைமை இருக்கு தான் செய்யுது. மகரிபு டைம்லேயே அவத்தை பார்ப்பான், மகரிபு டைமில் டிவி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாச்சா, மனைவி பேசாமல் இவர் கத்துவார் வளமையாக, அது அவர் கத்தணும். அப்போ தான் அவருடைய ஸ்டேட்டஸ் அங்கனிக்கு என்ன செய்யும், நிற்கும். அவர் கத்தாமல் இருந்தால் அவருக்கே கொஞ்சம் உள்ள உணர்த்தும், அது போயிடுவார். அவர் நான் சொன்னேனா இல்லையான்ற லெவலுக்கு அவர் கத்திக்கொள்வார், அவ்வளோதான் போயிட்டார். ரெண்டு தடவை மூணு தடவை கத்தி பார்த்த பின்னால் எந்த அளவுக்கு ஆகிக்கிறேன்னு சொன்னால், இது நிறைய பேர் கவலையோடு பேசுகிறாங்க விளங்கிட்டா, அவங்களுக்கு விலங்கலை எங்கே பாதிப்புண்டு. ஒருவேளை அவர் அதில் சரியாகிக்கிறவராகலாம், சினிமா விஷயத்தில் சரியாகிக்கிறவராகலாம், வேற எங்கேயும் அடிச்சிருக்கும் சரியா, அப்படி இருந்தது சும்மா இருக்குது. கடைசி கட்டும் போது இதோடு முடிஞ்சு இப்போ பார்க்க மாட்டேன் மனைவி சொன்னானுவீங்களே, ஆ கடைசியா இவர் சேர இழுத்து போடுறது, இது போடுற கடைசி இதுக்கு போகிறதா என்ன போகுது அப்படின்னு இவர் உட்காந்துடுது. அவள் மனைவி என்ன நினைப்பா தெரியுமா, எனக்கு சொல்கிறா, நீங்கள் நினைக்கிறீங்களா மனைவி என்றவர் நம்மட மனசுண்டு, இல்லை கணவனுக்கு மனைவி நம்மட மனசும் இல்லை, மனைவிக்கு கணவன் நம்மட மனசும் இல்லை, பிரிஞ்சு தலாக்கு வந்தால் உங்களுக்கு விளங்காது. உலகத்தில் யாராக இருந்தாலும் சரியாது, விவாகரத்து வந்த பின்னால் கணவனை அதே அடிப்படையில் பேணக்கூடிய நல்ல மனைவிமார்கள் 10-15 பேர் தான், அப்படி தான் இருக்கும். மற்றதெல்லாம் கோர்ட்டில் கிழிஞ்சிருந்தா விளங்கிட்டான ஒன்று நிற்காது. அப்புறம் இவ்வளோ பேசுகிறான்னு நீங்கள் நினைப்பீங்க, இதுதானா வாழ்க்கை நீ நினைப்பீங்க, நட்பு நட்பை எடுங்க. 20-25 வருஷம் இவரெண்டா அவர், அவரெண்டா இவர், ரெண்டு பேர் ஒண்டா தான் காணலாம். பிரிஞ்ச பின்னால் ஒத்தன் சும்மா சொன்னால் சரி நீங்கள் தான் மௌனமாகிக்கிறீங்க, ஆனால் அவர் உங்களை பற்றி பிளாஸ்ட் பண்ணிக்கிட்டு ஏன் சும்மா ஆகிக்கிறீங்க, எனக்கும் சொல்லலாம் அவன் ஈக்கிறான் தானே அப்படின்னு இவனை திறந்துடுறது ஒத்தன் சரியா. இவன் மல்ல 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 மல்லன்னு சொல்லி முடிச்சிடும், ஆனால் அவன் சொல்லி ஆகிக்க மாட்டான் சரியா, அவன் சொல்லி ஆகிக்க மாட்டான். இவன் உள் வாங்கிடுறது, அப்படியே வாங்கிட்டு அவன்கிட்ட அடிக்கிறது. என்ன சொன்னான் தெரியுமா, நான் ஒத்தருக்கும் சொல்லலை உங்களோட நலவுக்காக வேண்டி சொல்கிறேன்ட்டு ஒண்டை போடுறது அவனுக்கு. அவன் தட்டாருன்னு ஒரு 10 போடுவான். 20-25 வருஷமாக வாழ்ந்தவனுக்கு நடுவில் இப்படி நடக்கிறவனும் இல்லை, அவன் என்ன நினைக்கணும்டா, நட்பு நட்புடைய காலத்தில் பேணணும். சூழலை யாருக்கும் விளங்கப்படுத்தலை, சூழலை யாருக்கும் விளங்கப்படுத்த, விவாகரத்துக்கு காரணம் விளங்கப்படுத்தலாமா, விவாகரத்து இதன் காரணமாக தான் விவாகரத்து பண்ணேன் நீ சொல்லலாம், ஆனால் அது 20 அப்டேட். அது எத்தனை வருஷத்தில் அப்டேட், 20 அப்டேட்டில் அன்டேட் உள்ள வேஷனை மட்டும் காட்டி சரி வருமா, சரி வராது. அது ஆரம்பத்துலேருந்து போய் கடைசி முடிவு இதன் காரணம், இதுக்காக வேண்டிய எல்லாரும் குடும்பத்திலையும் நடக்கத்தான் செய்து அவன் சொல்லுவான். அதனால் புரிஞ்சு எங்கள் சகோதரர்களே, இந்த மனைவி மனைவி மார்க்கத்தோடு இருங்க, உங்கள்கிட்ட பெரிய கௌரவம் இருக்கும் அவட்ட. ஆனால் நீங்கள் நினச்சிடவானா, இது வந்து என்ன செய்யுது, நம்மளை வந்து அப்படி முழுமையாக மறைச்சு நம்மளை வெளியே சொல்லாது, அது வாழும் வரைக்கும் சொல்லாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், மனைவிமார்கள் உங்களுக்கு ஆடை, மனைவி இல்லாமல் போன ஆடைன்னு சொல்லலே, மனைவிமார்கள் உங்களுக்கு ஆடை மனைவியாக இருக்கும் வரைக்கும். விளங்கிட்டா, மனைவியாக இல்லாமல் போயிட்டுனா அவள் தான் என்னது முடிவே, எல்லாமே முடிவேன்னு விளங்கிக்கிறோம். அதனால் மார்க்கத்தோடு வாழுங்க, முடிஞ்சுது, எங்கே எங்கே பிரச்சனை வைக்காது. ஆனால் வீட்டுக்கு போனால் உள்ள பலகீனம் எல்லாம் வெளிப்படுத்துது, வெளியே பொறுமைசாலி, வெளியே பொறுமைசாலி. வீட்டுக்கு போனீங்கண்டா வீட்டில் அவர் வாரதே பிள்ளைகளுக்கு பிடிக்குதில்லை, மனைவிக்கு பிடிக்குதில்லை, எதன் என்ன ஏற்படுத்துது, ஈமானிய வாழ்வின்மை. சகோதரர்களே, நான் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், இன்றைக்கு பாருங்கள், குடும்பங்களை வீட்டில் விட்டுட்டு போ, நாட்டில் விட்டுட்டு உள்ள சகோதரர்கள் இங்கே இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி கொஞ்சம் பணத்தை அனுப்பிடுறாங்க நாட்டுக்கு, வாழணுமெண்டதுக்காக அனுப்பிடுறாங்க. அந்த மனைவிமார்கள் அனுப்பினது நீங்கள் ஏன் அனுப்புகிறீங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கணும், அவங்களோட மகிழ்ச்சியாக இருக்கணும், யார்கிட்டையும் கையேந்தக்கூடாது, நான் வெளிநாட்டிலேருந்து உசுரை விட்டு உழைக்கிறேன் இதான் அனுப்புகிறீங்க. கொஞ்சம் பொறுமை இல்லாமல் அந்த ஸ்கைப்பில் பேசுகிறது அல்ல, இதில் பேசுறதுனால சண்டை வந்து இவன் லேப்டாப்பை தூக்கி அடிக்காது தான் குறை,
விளங்கிட்டா? ஃப்ரெண்டு சைடில் தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லா பிரச்சனை, முறைப்படுறாங்க. இது எப்படி தீர்க்கிறது, எப்படி தீர்க்கிறது? முதலாக நீ கோபப்படக்கூடாது. ஏண்டா வார்த்தைகளால் ஈஸியாக கோபம் ஊட்டிடலாம். நீ பொறுமையாக இருக்கணும். ஏன், நீ ஒரு நல்ல வேலை செஞ்சுக்கிறாய், அந்த நல்ல வேலையுடைய நிம்மதியையும் பலனை நீ அனுபவிக்கணும்டா. நீ வாய மூடிடணும், அவன் வாய மூட மாட்டான், நீ மூடு, அப்போ தான் நீ சந்தோஷமாக இருப்பாய். நாங்கள் கோபப்படாமிக்கணும் ஏன் நினைக்கிறோம், மற்றவன் சந்தோஷமாயிக்கிறதுக்கா? இல்லை, நம்ம சந்தோஷமாயிக்கிறதுக்கு. நல்லா இருப்பான், மற்றவனாக ஏசிக்கிட்டு இருப்பான், கோபப்பட்ட உடனே நான் கொலகாரன்ன்றான். முன்னால் ஏசிக்கிட்டு இருந்தவன் கோபப்பட்ட என்ன சொல்கிறான், நான் கொலகாரன் தெரியுந்தானேன்றான். அப்போ கோபம் வந்தால் யாருக்கு ஏசுறான், முதலாவது அவனுக்கு தான் ஏசுறான், சரியா? இது முதலாக விட்டுறணும். இதுதான் உண்மை. மார்க்க ஆன்மீக சூழல் இல்லை. பாருங்கள் வீட்டில் மனைவி எப்படி நடந்துகிறான், என்ன நடக்குது நம்மகிட்ட வாழ்க்கையில். இந்த திருமணத்து சாப்பாடுக்கு போகக்கூடாது, அந்த இதுக்கு போகக்கூடாது, அது ஹராம், இது பிதாத்து, இது இருந்தால் சொல்லத்தான் வேணும். மார்க்கத்தில் அப்படி தான் சொல்ல தான் வேணும். ஆனால் திடீர்னு இவர் பெரிய ஒரு சேர்மேனோ பெரிய பஸ் விட்டு திருமணம் கூட்டுரும், போகாட்டி ஜொப் போயிடும். இந்த லெவலில் சாப்பாடாக இருக்கும், வைஃபுக்கு தெரியாமல் முக்கியமான வேலைன்னு சொல்லி போயிடுறது அங்கே சாப்பாடுக்கு. மோசமான சாப்பாடுன்னு மனைவியை குடும்பம் ஃபுல்லாக தடுத்துட்டு இவர் போயிடுவார். அங்கே யாராவது பக்கத்து வீட்டில் உள்ளவர் வந்து தான் நினைப்பாங்க, வந்தவங்க கண்டுருவாங்க. இது நான் வந்து உண்மையிலே கதைக்காக வேண்டி சொல்லவில்லை. எங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய குடும்ப ரீதியான பலகீனங்கள் நேரம் முதலாவது மொத்தம் இவர் வரமாட்டார், இவரையே இங்கே வந்தார் சொல்லிடணும், சரியா? வந்துடுவாங்க. இவர் வீட்டுக்கு வரும்போது வீட்டில் அப்டேட் ஆகிருக்கும், சரியா? முடிச்சு இவர் சர்வசாதாரண வேலையில் முடிச்சு ஃபுல் டயர்டாக போகிற மாதிரி வீட்டுக்கு போயிடுவாரா? மனைவி என்ன சொல்லுவா, முதலாக கண்ட உடனே எங்கே போயிட்டு வரீங்க, அதான் சொன்னே போகலையே அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், எங்கே போயிட்டு வரணும், பெண்களை போய் நேரடியாக பேச மாட்டாங்களே, அது விஷயத்தை சொல்லாமலே சண்டை போய்கின்றிருக்கும். என்னத்துக்கடா சண்டை பிடிக்கா, இவனுக்கு வழங்க ஊரில் இது தெரிய வந்திருக்குமோ அப்படின்றது இவனுக்கு தெரியாது. கன்ஃபார்ம் பண்ணாதனால இவன் பிரச்சனையை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பான், தெரிய வந்துட்டா இதுதான் காரணமா அப்படின்றது. ஒரு பெண்கள் நேரடியாக போய் சொல்ல மாட்டாங்க, அது அல்லாவே சொல்கிறான், வலா எக்காது யுபின் விளங்கிட்டா. இப்படி தான் அவர்களுடைய இயல்பு. ஆனால் எல்லாம் பிரச்சனை முடிஞ்ச பிறகு நீங்கள் அந்த சாப்பாட்டுக்கு அங்கே போனீங்களா இல்லையா, என்னோடய தங்கச்சி அவக்கு நீங்கள் போனதில் பிரச்சனை, நீ தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பலை, அங்கே அனுப்பலை, இங்கே அனுப்பலை, இங்கே நீ எப்படி மட்டும் போன இஞ்ச பாரு, நீ போகாட்டி வரு, அப்புறம் விளக்கம், நீ போகாட்டி அது உன்னோட குடும்ப பிரச்சனையோட முடிஞ்சிடும், நான் போகலாட்டி சோறு யார் தாரு, அவ்வளோதான். இது பஸ் டவுட்டில் உள்ள சாப்பாடு எல்லாம் போயிடும், அதனால தான் போனேன். இது எடுபடுவா மனைவிட்ட, நீ குடும்பத்தை சொல்லக்கூட ஆயிரம் குருவான் வசனம் சொல்லி சொன்னாய், ஆயிரம் ஹதீஸை சொல்லி சொன்னாய், பஸ்ட்டு வரக்கூட அத்தனை மறந்து போயிட்டு உனக்கு என்ன கார். அவன் நிற்காது, எனக்கு இப்படி வாழ்ந்தீங்க, நீ வந்து மச்சானை பார்க்கக்கூடாது, அவனை பார்க்கக்கூடாது, இவனோட பேசக்கூடாது, அதுவும் ஹலாலான எல்லையும் தாண்டி சொல்லிடுவாங்க, அவ்வளோ பேணுதல். இவர் கை கலப்பு கலகலப்பு வினங்கிட்டான், எல்லா சாதாரண பேசிட்டு பாரு, என்ன நீங்கள் எப்படி பேசுகிறீங்க இவர். பெண்கள் பலகீனப்பட்டு பாதிப்பிக்கப்பட்ட அது பெரிய பாதிப்பு, ஆண்களை பொறுத்தவரை லிமிட்டாக எழுந்து கொள்வாங்க. இவனாக ஒரு தத்துவத்தை உருவாக்கி சொல்கிறாங்களா இல்லையா, எப்படி குடும்பம் வரும் இப்படி வளர்ந்த என்ன நடக்கும் தெரியுமா? பிள்ளைகளை அதை பார்க்காத இதை பார்க்காத நேர்மையாரி படி அவனை படிப்பு கெட்டு போயிடும், அந்த உண்மையான ஆர்வம் இவெல்லாம் சொல்கிறது. சொன்ன பிள்ளை என்ன செய்தனா பார்க்குது, தந்தை வந்து இதில் ஈக்கிறாரு, அதை பார்க்குறாரு, எங்களுக்கு என்னமோ ஒழிக்கிறாரு, எதை விட்ட ஓடுறாரு, தடமாடுறாரு. அன்புள்ள சகோதரர்களே, 5 வருஷத்தில் நீங்கள் குடும்பத்தில் முதலாக கேவலப்படுவீங்க, நீங்கள் குடும்பத்தில் மிக கேவலமானவனாக என்ன செய்வீங்க, நீங்கள் மாறுவீங்க. ஏன், உங்களை நீங்களே கேவலப்படுத்திக்கிறீங்க. உங்களோட அந்த ஆளுமை, உங்களோட அந்த முன்மாதிரி, அது எங்கெல்லாம் போகுது, உங்களோட குடும்பத்தில் ஜீரோ, உங்களோட குடும்பத்தில் உங்களுக்கு ஜீரோ. கூ அம் ஃபுசக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, முதலாவது உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எப்படி இருக்கணும் தெரியுமா, உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், நபிகளாரோடு நபி அவர்களுடைய மனைவிமார்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், கொஞ்சம் சத்தமாக பேசுகிறாங்க, கணவனோட சத்தமாக பேசுகிற உமர்லாம் அங்கே வந்த உடனேயே அவங்க தடாசன் தங்க ட்ரெஸ் எல்லாம் சரி செஞ்சு சவுண்டெல்லாம் குறைச்சிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே இன்ன ஷைத்தான் அல்ல யஃப்ருகு மின் கயா உமர், உமரே ஷைத்தான் உங்களை பார்த்து அச்சப்படுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் எல்லாமே தூதுறீங்க, நீங்கள் வார நேரத்தில் இவங்க எப்படி சவுண்டு போட்டு பேசிக்கின்றிருந்தாங்க தெரியுமா, உங்களோட குரலை கேட்ட உடனே எப்படி மாறிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறேன். ரசூலான மனை, ரசூலான மனை மாறாலும் அவன் சத்தம் போட்டு பேசினாங்க. ஆனால் உமருக்கு இதை சவுண்டு பிடிக்காது என்றது இந்த உலகத்திலே மிக சிறந்த பெண்களுக்கு தெரியுது. சுபஹானல்லாஹ், உமருக்கு இந்த சத்தம் பிடிக்காது என்பது உலகத்திலே மிக சிறந்த பெண்களுக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன பெண்மணி வாரா, நான் வந்து ஒரு முடிவெடுத்திருந்தேன், உங்களுக்கு முன்னால் ஒரு துஃப் அடிக்கணும், அந்த செயின் இல்லாத சலங்கை இல்லாத அந்த ரபானை நான் அடிக்கணும் அப்படி என்று சொல்லி நான் நினச்சிருந்தேன். அவர் சொல்கிறாங்க, சின்ன பிள்ளை அடிக்க சொல்கிறாங்க, அடிக்கிறாங்க. ஆனால் உமர் வந்து இதை கூட என்ன செய்வார், வெறுப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கறியை அணிக்க வேண்டியவர், எது அனுமதி எது தடை என்றது ரசூல்லாங்க காட்ட வேண்டியவர். உமர் அப்படி இருந்தால் அது பிரச்சனை அல்ல, ரசூல்லாங்க இருந்தால் அது சுண்ணா மார்க்கம். ஆனால் ரசூல்லாங்க அனுமதிச்சிட்டாங்க,
உமர் வாராரு. உமர் வந்த உடனே அந்த பெண்ணில் என்ன செஞ்சு அதை எடுத்து எப்படி போட்டு இருந்து கீழே உட்காந்துட்டு, சின்ன பிள்ளை உட்காந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி உமரை பார்த்து சொன்னாங்க, உமரே நீங்கள் எந்த பாதையால் வந்தாலும் சைத்தான் பாதையை மாற்றுகிறான் என்று சொன்னாங்க. பாதையை சைத்தான் மாற்றுறான்னு சொன்னாங்க. சுபஹானல்லாஹ், எதனால் நீங்கள் இது ஏற்படும்னு நினைக்கிறீங்க? உள்ளும் புறமும் சரிசமனான வாழ்க்கை, உள்ளும் புறமும் சரிசமனான வாழ்க்கை யார் லைஃப்பில் வருதோ அவனோட குடும்பம் அவனை மதிக்கும். அவருக்கு பிடிக்காது, அது சரி வராது. இன்றைக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க, பெருமைக்கு சொல்லிக்கிறாங்க, அவருக்கு அது பிடிக்காது அப்படின்றது. ஆனால் வீட்டில் பிடிக்குமறது அவருக்கு நல்லா தெரியுது, சரியா? ஆனால் பெருமைக்கானு சொல்லிக்கிறாங்களே தவிர, உங்களை கண்டால் உங்களை வீட்டில் தவறுகள் செய்தவர்கள், எந்த தவறு, மார்க்க ரீதியான தவறுகள் செய்தவர்கள் நடுங்க வேண்டும், பயப்படணும். இந்த வீட்டில் அவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அப்படிப்பட்ட குடும்பத்தில் நீங்கள் பிள்ளைய வளர்க்கவே தேவையில்ல. தீனில் வளரும் பிள்ளைகள் உங்களை பார்த்து வளரும், ஃபாலோவிங் உங்களை பார்த்து அந்த பிள்ளைகள் வளரும். நீங்கள் வளர்க்க வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹுத்தால சொல்கிறான், அதை நீங்கள் வந்து சிறந்த முறையில் வளர்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் மார்க்கதோடு இருந்தீங்கன்னு சொன்னால், அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும், அவனுடைய பரம்பரையை அதோடு இணைத்து விடுவோம்ன்ற அல்லாஹு ரப்பல் ஆலமீன். சுபஹானல்லாஹ், இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ ட்ரை எடுக்கிறோம் குடும்பத்தை சீர்படுத்த, குடும்பத்தை நேர்வழி நடத்த, ஆனால் நம்மளை சீர்படுத்த நம்ம என்ன செய்கிறோம் இல்லை, நினைக்கிறோம் இல்லை. அல்லாஹ் உத்தாலா சொல்கிறான், அதாவது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன சொல்கிறான் குர்ஆனில், அஸ்லஹ்னா லஹு ஜௌஜா, அவருக்கு அவரது மனைவியை சீர்படுத்தி கொடுத்தோம். எங்களது ஈமான் எங்களை சீர்படுத்தி வழங்கிட்டா, அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு உத்தாலா விதிவிலக்கு வச்சிருப்பான். ஆனால் நம்மளால் முயற்சி இந்த தீன் அடிப்படையில் நடந்ததா? உங்களோட வீட்டில் நீங்கள் அமைதியாக இருக்கிற டைமில் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் இருக்கணும், அளவுக்கு மீதியான கட்டுப்பாடு நான் சொல்லலை. அவங்களுடைய வயதில் அவங்க தவறுகள் செய்வார்கள், அது இருக்கணும், ஆனால் நீங்கள் செய்யக்கூடாது, நீங்கள் செய்யக்கூடாது. அப்படி இருந்து என்ன வைங்க, மகன்கிட்ட கேளுங்க, உங்களோட மகனை கூப்பிட்டு ஒருத்தன் கேட்டான்னு வைங்க. இப்போ தனியை கூப்பிட்டு வச்சு வாப்பாவுடைய அன்றாட வாழ்க்கையை சொல்லுங்கன்னா, நீங்கள் சொல்லியே வச்சுப்பீங்க நேரத்தோடைய. சொன்ன பொறவு என்ன செய்வேன், அட்டி தான் உழு என்ற லெவலில் நம்ம பிள்ளையை திருத்தி வச்சுப்போம், அவன் படிச்சிருவான். நம்ம சில வாழ்க்கையில் நமது சொந்த வாழ்க்கையை மறைச்சி தான் வெளியே வாழணும். நம்ம தரபியா வழங்கிட்டான், சின்ன வயசுலேருந்தே தரபியா கொடுத்து உள்ளும் புறமும் வேறு, சரியா? அதுக்கப்புறம் நான் அவனை இத்தனை பயானை கூட்டிகிட்டு போய்த்தீங்க தெரியுமா, கூட்டி போய்த்து பிரயோசனம் இல்லையே, நீ செய்கிறாய் இல்லையேன்னு அவனுக்கு காட்டிட்டேகிறாய். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, உங்களுக்கு மன நிம்மதி குடும்ப ரீதியாக வர வேண்டுமா, உங்களோட வாழ்க்கையில் டோட்டல் நிம்மதி உங்களுக்கு கிடைக்கணுமா, ஈமானிய வாழ்க்கை, ஈமானிய குடும்பம், தைரியமான பாவத்தை இப்போ நீங்கள் உடனுமே நினைக்கக்கூட தான் சைத்தம் கொஞ்சம் பாரமாக காட்டுவான், சைத்தான் கொஞ்சம் பாரமாக காட்டுவான். ஆனால் ஒன்றுமே இல்லை, அது ஒன்றுமே அது இல்லை. கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்க, ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நோயாளிகள் அப்படி ஒரு விசிட் பண்ணிட்டு அப்படி வாங்க, யா அல்லாஹ் எனக்கு நீ தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியம், சுபஹானல்லாஹ், அது அது இதுக்கு முன்னால் எதுவும் இல்லை. சகோதரர்களே, இவ்வளோ இளைஞர்கள் 30 வயசு 35 வயசு 40 வயசு எல்லாரும் அந்தந்த எப்போ போகிற ரசூல் நாங்கள் சொன்னாங்க, இந்த காலம் நம்ம இந்த காலத்தில் இருந்துட்டிருக்கிறோம். அண்மையில் ஒரு சகோதரர் பஹ்ரைனிலே தாவா களத்திலே மிகவும் அதாவது மும்முரமாக ஈடுபட்ட ஒரு சகோதரர் எக்ஸிட் போகிறார் நாட்டுக்கு, வேறொரு வேலைக்காக இங்கே வருவேன்னு சொல்லி போகிறாரு. போன சார் 30 லட்சம் வயசு தாவா களத்தில் அவ்வளோ ஈடுபட்டவர், தற்காலிகமாக இந்தியாவுக்கு போனவரை நிரந்தரமாக எல்லாம் என்ன செஞ்சான், அழைத்து கொண்டான், மூத்தாகிட்டார். சாதாரண ஒரு ஹார்ட் ஒருத்தம் வந்தது, மௌத்தாகிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாள் வருகின்ற நேரத்தில் ஃபுஜ்அத்துல் மௌத், திடீர் மரணங்கள் அதிகரிக்கும் என்று சொன்னார்கள். என்ன சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, திடீர் மரணங்கள் அதிகரிக்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாளைக்கு நீங்களும் நானோ என்ன செய்யலாம், அதில் இருக்கலாம் அன்புள்ள சகோதரர்களை. அப்படி என்றால் என்ன, ஏன் விடவேலா இந்த என்ன இன்பங்கள் நான் கேட்குறேன், இதில் என்ன இன்பங்கள் கேட்குறேன், எந்த பிரயோஜனமும் தராத இன்பங்கள். இன்னும் சொல்லப்போ ஒப்பிடுங்க, ஹராமா உழைக்கிறானே, அதுக்கு முன்னால் இந்த இன்பங்கள் ஒன்றுமே இல்லை. அவனை வாழ்க்கையில் அவன் ஹராமா உழைச்சி மனைவிக்கோ குழந்தைக்கோ கொடுத்து சாப்பிட்றான்னு வைங்க, நாலு குடும்ப பிழை அல்லாவுக்கு முன்னால் அது பெரும்பாவும் இன்னொருத்தர் சொத்து. ஆனால் இப்போ நம்ம செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களை நினச்சி பாருங்கள், சர்வசாதாரண அற்பமாக குழந்தைகளை கெடுத்து கண்டிருக்கக்கூடிய பாவங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. எப்போ திருந்துவோம், நம்ம மாறினா தான் மாறுவோம். ஒரு இந்த நாட்டுக்கு வந்த பின்னால் முடியாமல் வைத்தியசாலைகள் இருக்கக்கூடியவர்களை ஒரு தடவை நீங்கள் விசிட் பண்ணி நினச்சிட்டு பாருங்கள், அவர்கள் அவங்க எதை எதிர்பார்க்குறாங்க உச்சகட்டமாக, இதிலிருந்து எலும்பி நான் போய் என் குடும்பத்தை பார்க்கணும், அவ்வளோதான். அதெல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறான், அதெல்லாம் ஒரு ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு கேட்காமல் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. ஆனால் நமக்கு நினைக்கிறோம் இல்லை, இந்த இடத்துல நினைக்கிறோம், வெளியே போகிறோம், இந்த உரை உங்களோட மனதில் நிற்கிறோம்டா, என்ன இருக்கணும், உரை எரிந்து வேலை இல்லை, சபர் விளங்கிட்டா போகிறீங்களா, உங்களுக்கு சட்டங்கள் விளங்குது, யா அல்லாஹ் இதுக்கு எதிராக நிறைய தூண்டுதல்கள் வரும், பொறுமையாக இருக்க, நீ எனக்கு எல்லாம் தருவாய்,
இங்கே நான் நினைக்கக்கூடிய இந்த எல்லா இன்பங்களும் எனக்கு தற்காலிகமான தடை தான், நிரந்தரமான தடை இல்லை. பொறுமை பொறுமைன்னு இஸ்லாம் ஏன் சொல்லுது? பொறுமை என்றால் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லலை. இதெல்லாம் இதெல்லாம் கிடைக்கும், எதெல்லாம் ஹராமன்னு இஸ்லாம் சொல்லுதோ அது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் தற்காலிகமாக தவிர்த்து கொள்ளுங்கள், அவ்வளோதான். சிறைச்சாலையில் இருக்கிறீங்க, எங்கே இருக்கிறீங்க? சிறைச்சாலையில் இருக்கிறீர்கள். அத்துன்யா சிஜ்னுல் மூமின் விளங்கிட்டா? நீங்கள் அந்த சிறைச்சாலையில் இருக்கிறீங்க, மூமிடைய சிறைச்சாலை. தற்காலிகமாக தவிர்த்து கொள்ளுங்கள். சொர்க்கத்தில் உத்துபிஹி முத்தஷாபிஹா, உலகத்தில் உள்ளதை போன்றவர்கள் கொடுக்கப்படுவார்கள். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தரமாட்டான்னு சொல்லலை. ஒரு தற்காலிகமான தடை, நிரந்தர வாழ்வுக்காக. எதற்காக? நிரந்தர வாழ்வுக்காக. கொஞ்சம் நாங்கள் நல்லா இருந்தோம்டா, குழந்தைகள் நல்ல முறையில் வளரும், மனைவி வீட்டு ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். நீங்கள் தகச்சத்தில் எழும்பி தொழுங்க, மனைவி எழுப்ப வேணாம், நீங்கள் தொழுங்க. ஒரு மாதம் நீங்கள் மாறிவிட்டீர்கள் தெரிந்தால் நிச்சயமாக மனைவி ஃபாலோ பண்ணிடுவான். விதிவிலக்காக சில மக்கள் இருக்கலாம், அவங்களுடைய அது அது நம்ம நிறைய தனிய தர்பியாக கொடுக்க வேண்டிய, எல்லா தனிய பயிற்சிகள் கொடுக்க வேண்டிய குடும்பங்கள் நிறைய இருக்கும். அதில் 90% உங்கள் மாற்றம் தான் குடும்ப மாற்றம். உங்கள் அதை மாற்றமடா, நடிப்பு மாற்றம் அல்ல, உள்ளும் புறமும் மாற்றம். அப்படி மாறினீங்க என்று சொன்னால் சுபஹான்ல, மனைவியோடு பேசுகிறீங்களா இங்கிருந்து? முதலாக கேளுங்க, ஸ்கைப்லையா அதுலையா பேசுகிறீங்களா? தொழுவிட்டீங்களா? பேச ஓதிட்டீங்களா? இன்றைக்கி நோன் பிடிச்சிங்களா? கேட்டு பழகுங்க, கேட்டு பழகுங்க. சுபஹானல்லாஹ். எங்கேயோ போகிறீங்க, உங்களுக்கு விருப்பமாக இருந்தாலும் அந்த தவறுகளை பேச வேண்டாம். இப்படி நடந்தீங்கன்னு சொன்னால், நான் 3 விஷயங்களை உங்களுக்கு இந்த இடத்துல என்ன செய்திருக்கிறேன், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நிறைய விஷயங்கள் இல்லை, தொடராகவே என்ன செய்யலாம், பேசலாம். முதல் விஷயம், இந்த உலகத்துடைய லாப நஷ்டங்கள், இன்ப துன்பங்கள், எதுவாக உயர்வு தாழ்வுகள் எதாக இருந்தாலும் ஈமானிய பார்வையோடு என்ன செய்யுங்க, பாருங்கள். அதில் உங்களோட வாழ்க்கையின் அளவும் இருக்குது, மறுமையின் அளவும் இருக்கிறது. இரண்டாவது, ஈமானிய ஒப்பந்தம் இறைவனோடு பண்ணியவர்களோடு இறைவன் சில வாக்குறுதிகளை என்ன செய்கிறான், செஞ்சிருக்கிறான். அதில் மிகப்பெரிய பகுதி இங்கே வாழ்க்கையுடைய கஷ்ட நஷ்டங்களை அவன் பொறுப்படுத்துகிறான், அதை இறைவன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். அதில் நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மூன்றாவது, நாம் ஈமானிய குடும்பம், ஈமானிய பார்வை மூலம் எங்களை மாற்றிக்கொள்ள நினைப்பது, எங்கள் குடும்பம், எங்களது ஆளுமை, எங்கள் மரியாதை, எங்கள் எல்லா டோட்டல் வாளுடைய இம்ப்ரெஷன் என்ன செய்யும், தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு அம்சம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜ்அல்னாலில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், எங்களது மனைவிமார்கள், எங்களது கணவன்மார்களுக்கு மனைவிமார்கள் குறிக்கும் அது, வேணாகிட்டா எங்களது தம்பதிகளில் இருந்து நீ எங்களுக்கு என்ன செய், கண் குளிர்ச்சியான வாழ்க்கை, எங்கள் குழந்தைகளையும் மனைவிகளையும் தான், எங்களை தக்குவா உள்ளவர்களுக்கு இமாமாக மாற்று. முன் அதாவது இறையச்சத்தில் எங்களை முற்படுத்து. குடும்ப வாழ்க்கை சீராகிறதுல தக்குவாவுடைய எஃபெக்டை பாருங்க. நல்லா இப்படி சொல்கிறாங்க, ஒஜால்நாளில் முத்தகைனா இமாமா. இந்த துவா எத்தனை முறை கேட்டிருக்கிறோம், கேளுங்க. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதனூடாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, ஈமானிய மாற்றத்தை எங்கள் மனதில் இருக்க செய்வானாக, அந்த மாற்றத்தை தந்தவள் புரிவானாக. அதா மா ஐந்தி வல்ல அல்மு இந்தல்லா வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.